உங்களுடைய இந்த வெபினர் நிகழ்வுகளில் தொடர்ந்து பல சட்ட சம்பந்தமான சொற்பொழிவுகளை கேட்டுட்ருந்தோம். ஒரு மாற்றத்துக்காக இன்னைக்கு வந்து வழக்கறிஞர் திரு தா ராமலிங்கம் அவங்க வந்து நம்மக்கிட்ட சட்டத்தையும் சேர்த்து இலக்கியத்தில் சில கூறுகளையும் சேர்த்து இலக்கியத்தில் நீதி அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நமக்கு சொல்கிறதா இருக்காங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காக நீதியரசர் பிரகாஷ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ராமலிங்க சார் இந்த டாபிக்ல பேசுறாரு, நேத்து சுரேஷ் எனக்கு அனுப்பிச்சாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஏன்னா எல்லாருமே லால லால பேசிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் போரடிக்கா இருந்துச்சு. பேசிக்கு மேல ஏதாவது நல்ல ஒரு சொற்பொழிவு கேட்க வேண்டும் என்று ரொம்ப ஆசையா இருந்தது. ராமலிங்க சார் அவருடைய சொற்பொழிவுனா எனக்கு எப்பவுமே பிடிக்கும். நார்த்தர்ன் கிராண்ட்ல நாங்க இருந்த போது அவர் நமக்கு நேபர் பக்கத்துல ஆபீஸ்ல இருந்தாரு. நாங்க வந்து ரொம்ப அட்மைரபிள் அவரை பார்ப்போம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்பூஜி டிஸ்ட்ரிக்ட்ல என்டர் பண்ணும் போதே அந்த டிசிப்ளினா, அந்த ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் டை கட்டிட்டு அந்த ஒரு வக்கீல் மாதிரி அப்படி நடந்து நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை அப்படி நடந்து உள்ள வருவாரு. வந்து உட்கார்ந்து ரொம்ப அதாவது அட்மைரபிள் கேரக்டர். எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பார்க்கும் போதே ஒரு ரொம்ப இதுவா இருக்கும். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, மற்றவங்கலாம் இதை பேசிட்டு இருப்பாங்களே தவிர, நான் அவருடைய நான் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல பார்க்கும் போது இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வந்து கண்டிப்பா அவர்கிட்ட நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். பிளஸ் நாங்க வந்து விவேகானந்தருடைய ஒரு 100வது ஆண்டு விழா நாட்டின் காண்டில் நடத்தினோம். இந்த நாட்டின் காண்டில் இருக்கும்போது பல விழாக்கள், அதாவது 150 ஹைகோர்ட் நடத்தினோம், 100வது ஆண்டு விவேகானந்தர் விழா நடத்தினோம். அப்போ சாரை கூப்பிட்டுருந்தோம். அந்த சொற்பொழிவு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது ராஜேந்திர குமார் கிட்ட இருக்கு போல இருக்காது, நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அதெல்லாம் உண்மையிலுமே ஒரு கிளாசிக். போன வாரம் ஓம் பிரகாஷ் கிட்ட கேட்டிருந்தேன், சார் என்ன பண்றாருன்னு, ரெண்டு புக்கு எழுதிட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னாரு. அதுக்குள்ள இந்த ஒரு வாய்ப்பு சாரை வந்து இந்த ஒரு இதுல கிடைக்கிறதுக்கும் அவருடைய கேட்கறதுக்கும் நல்ல காலம். 4 மணிக்குன்னு வச்சுங்க, நீங்க 11 மணிக்குன்னு வச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு மதுரை பெஞ்சு ஒர்க் வந்து கோர்ட்டு இருக்கு எங்களுக்கு. ஸோ எனக்கு இன்னைக்கு கூட ஒரு பயம், 4 மணிக்கு ஏதாவது சிட்டிங் கிட்டிங் ஹியரிங் போட்டுட்டாங்கன்னா கஷ்டமாயிடுமேனு ஒரு பயம் இருந்தது. நல்ல காலம் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல ஹியரிங் ஒன்றும் இல்லை, இப்போ ஃப்ரீயா இருந்தது. ராமலிங்கம் சார் வெல்கம். உங்களை வந்து இந்த பார்க்க நேர்ல வந்து ஒன்றும் பார்க்க முடியல, இந்த வெப் மூலமா உங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு கேட்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது. நம்ம நீங்க காலேஜ், நாங்கள் காலேஜ் என்டர் பண்ணும்போது எங்களுக்கு சீனியரா இருந்தீங்க. இப்போ 3 பேர் லா காலேஜ்ல, ராமலிங்கம் சார், சுக்கி சிவம், ராமசுப்ரமணியம், அந்த 3 பேரும் வந்து வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு உச்சத்துக்கு போயிட்டாங்க. சுக்கி சிவம் வந்து நீங்க தெரியும், ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக சொற்பொழி உலகா இருக்கு, இன்னைக்கு உலகம் முழுவா இருக்காரு. ஜஸ்ட் ராமசுப்ரமணியம் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இன்னைக்கு வந்தாரு. ராமலிங்கம் சார் வந்து இலக்கிய சொற்பொழிவுல வந்து இன்னைக்கு ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்காரு. என்ன ராமலிங்கம் சார் மாதிரி அவருடைய ஸ்பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாடரேஷன் இருக்கும், அதாவது இந்த தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டு தமிழை வச்சுட்டு வியாபாரம் பண்ற வியாபாரிகளாக இல்லாத அந்த தமிழை வந்து ஒரு ஒரு இதுவாகவும், மற்றதுக்கு மேல எந்த துவேஷமும் வெறுப்புணர்ச்சியும் இல்லாதவும், ஒரு மிடில் லெவல் ஒரு ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை சொல்வாரு. அவர் எழுத்துக்கள் அப்படி இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு அறிஞர் எல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டம். அவரை பத்தி என்ன சொல்லணும்னா, ஜஸ்டிஸ் எம் எம் இஸ்மேலுடைய வளர்ப்பு மகன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எம் எம் இஸ்மேலுடைய பாசறையில வளர்ந்து கம்பர் கழகத்துல முக்கியமாக பல இதெல்லாம் இது பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நீதி, அதுல இலக்கியம், அதுல இருக்கக்கூடிய நீதி, ஆனா கண்டிப்பா அருமையான டாபிக் இது. ஐ திங்க் நம்ம வந்து இந்த எண்ட் ஆஃப் த டே இதை கேட்டுட்டு ஏதாவது ஒரு ஜட்மெண்ட்ல நான் ஒரு அனெக்டோட்டலாம் எழுதிடுவேன் நினைக்கிறேன். தேங்க்யூ ராமலிங்கம் சார், நீங்க யூ கேன் பிகின். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப குறிப்பா ஜஸ்டிஸ்க்கு நான் என்னுடைய வணக்கம் சொல்லணும். நான் அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்க கூட இல்லை. வந்து இந்த பழைய அன்பு மாறாம அவங்க என்னை பத்தி நிறைய வார்த்தைகள் சொன்னதுக்கு நன்றி. என்கிட்ட ஓம் பிரகாஷ் கேட்டாரு இப்படி ஒன்று பண்ணணும்னுட்டு, அப்புறம் சுரேஷ் பேசினாரு, அப்புறம் சிவசண்முகம் சொன்னதா இமேன சொன்னா. எனக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது என்னன்னா, நான் வந்து ப்ரொஃபஷன்ல ஒரு டிட்டாச்ச்ட் அட்டாச்மெண்ட்டோட இருக்கிறவங்க எல்லாருக்கும் மென் என்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோர்ட்டுக்கு வராம டெஸ்க் ஒர்க்கு கிளைண்ட்ஸ் அப்படின்னு இருந்துட்டு இலக்கிய ஒர்க் பாக்குறேன்ட்டு. ஸோ எந்த நேரமும் ஃபுல் ஃப்ளட்ஜு லாயராகவே இருந்து ஆக்ட்ஸை பற்றியே பேசிட்டு இருக்கக்கூடியவங்கள்கிட்ட இடையில வந்து கொஞ்சம் லிட்ரேச்சர் பேசினா ஆட்மேன் அவுட்டாக இருக்குமோன்னு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்தது. இன்னும் கூட அந்த தயக்கம் இருக்குது.
ஓரளவுக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நிறைவு பண்ற மாதிரி நான் ஏதாவது சில கருத்துக்களை சொல்ல பாக்குறேன். இது வந்து ஒரு சொற்பொழிவா இருக்க போறது இல்லை, மேடையில இருக்க மாதிரியா நான் பேச போறது இல்லை, சாதாரணமா பேசுறதுதான் கொஞ்சம் சரியாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நானு இலக்கியத்தில் நீதி அப்படின்ற ஒரு சும்மா பொது தலைப்பு வச்சுக்கிட்டேன். ஏன்னா சில இலக்கியங்கள்ல வந்து ரொம்ப அருமையான கோர்ட் சீனே இருக்கு, அப்புறம் ஜஸ்டிஸ் ஹவு இட் வாஸ் டெலிவர்டு அந்த விஷயங்கள் இருக்கு. இதை பகிர்ந்துக்கலாம்ன்றது தான் என்னுடைய அடிப்படை சிந்தனை. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு முன்னால ராஜாக்கள் நம்முடைய நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்க, சிற்றரசர்கள் பேரரசர்கள். அங்க வந்து தனியா நீதிமன்றம்னு அப்ப கிடையாது. இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் பிரிச்சு வச்சிருக்கு பாருங்க, மூணு த்ரீ பில்லர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு, அந்த மாதிரி அப்ப இல்லாத எல்லாமே வந்து ராஜா தான் பாத்துக்குவார், அவரே ஆட்சியாளர், அவரே நீதிபதி, இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கும் அப்ப. ஆனா நிறைய நீதி நூல்கள் இலக்கியத்துல வந்தன, தமிழ்ல வந்து நீதி நூல்கள். ஆனா அந்த நீதி என்னன்னா, பொதுவா ஒரு மனுஷன் எப்படி வாழ்றது, எப்படி நேர்மையா இருக்கிறது, அறத்தோட இருக்கக்கூடிய வாழ்க்கை, இப்படிதான் இலக்கியத்துல பழைய இலக்கியங்கள்ல நிறைய இருந்தது. ஒரு குறிப்பிட்ட இலக்கியம் சொல்றேன் பாருங்க, எந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் ஷால் பி டெலிவர்டு அப்படின்றதுல நம்ம ஆட்கள் இருந்தாங்கன்றதுக்கு ஒரு பாட்டு. இது ஒரு தனிப்பாட்டு, கம்பன் எழுதுனதாகவும் சொல்லப்படும். கம்பன் வந்து ராமாயணம் இல்லாம சில தனிப்பாட்டு எழுதியிருக்கேன், அதுல நான் அந்த பாட்டை சொல்லிடுறேன், அப்ப உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்கும். தாத்தி வச்ச கதவை காத்து வந்து படபடன்னு அடிக்குது, இந்த காத்து வந்து கதவை மோதினதுக்கு ஒரு பாட்டு. இதான் சூழ்நிலை, சூழ்நிலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காத்து வந்து கதவை அடிக்குது, இந்த பாட்டு என்ன சொல்லுது, கொற்கையான் மாறன் குலசேகர பெருமான் பொற்கையான் ஆண்ட கதை போதாதோ. இது முதல் ரெண்டு வரி. நான் வரியை சொல்ல போறது இல்லை, விஷயத்த சொல்லிடுறேன். ஏற்கனவே ஒரு ராஜா அவன் கை போய் கை பொன்னால மாட்டிக்கிட்டான், அது தெரியாதா, மன்றிலே வாரி கதவை அசைக்க தென்றிலே ஏன் வந்தாய் செப்பு பாட்டு முடியும், ஏன் வந்து கதவை அசைச்சேன்னு கேக்குறான். இந்த முதல் ரெண்டு வரி இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு முக்கியம். இந்த கொற்கையான் மாறன் குலசேகர பெருவான், இது அவன் பேரு, பொற்கையான் ஆன கதை. ஏன் பொற்கையான் ஆனான், ஆட்சியில இருந்த ராஜா எந்த அளவுக்கு அவன் தெளிவா இருந்தான்னா, தன்னுடைய நாட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு தனி குடிமகனுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இதுக்கு ஆட்கள் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் பார்க்காம தானே நேர்ல போய் பார்க்கணும். நீங்க சில படங்கள்ல பார்த்துருக்கலாம், ராஜா வந்து மாறுவேஷத்துல போய் பார்க்கறது அப்படின்னு. அந்த மாதிரி இவன் வந்து மாறுவேடத்துல போய் ஒவ்வொரு தெருவா பார்த்துக்கிட்டே போகும்போது, ஒரு இரவுல ஒரு வீட்டுல கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசிக்கிறது இவன் காதுல விழும். கணவன் வந்து வெளிநாட்டுக்கு இவன் பயணமா போறான். மனைவி என்ன சொல்றா, நீங்க வர இவ்வளவு நாள் ஆகுமே, நானு தனியா இருக்கணும்னு. அப்ப அவன் சொல்லுவான், நம்ம ராஜா துணை இருக்கிறாருப்பா, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ராஜாவுடைய ஆட்சியில எந்த சிக்கலும் கிடையாது, பயப்படாம இரு. இது ராஜா காதுல விழுது, பாண்டிய மன்னன் காதுல. அதனால இவன் வந்து அதை தன்னுடைய ஒரு தனி வேலையா வச்சுக்கிட்டான். என்னன்னா, தினமும் அந்த தெரு வழியா போறது, அந்த அம்மா பாதுகாப்பா இருக்கிறதான்னு பாக்குறது அப்படின்றத ஒரு வேலையாவே அவன் வச்சிட்டு இருக்கான். ஒரு நாள் இரவு அவன் போறப்ப அந்த வீட்டுல ஒரு ஆண் குரல் கேக்குது. ஆண் குரல் கேட்ட உடனே இவன் கவலையாயிட்டான், கணவன் நம்மளை நம்பி விட்டுட்டு போயிருக்கான், ஆனா ஏதோ ஒரு ஆண் வந்து பேசுறானே யாருன்னு தெரியலையே அப்படின்னு கதவை தட்டிட்டான். கதவை தட்டின உடனே வீட்டுல இருந்து பதில் வருது, யார்ப்பா அது தட்டுறது, இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. என்னன்னா, கணவன் வந்துட்டான், அதுதான் செய்யும். இப்ப ராஜாக்கு பெரிய தர்ம சங்கடம் ஆயிடுச்சு, கதவை யாரோ தட்டிட்டு போறாங்கன்ற மாதிரி இருந்தா தன்னுடைய மனைவியை பத்தி அவன் தப்பா நினைச்சிருவானே, நம்ம வம்பு பண்ணிட்டோமேன்னு அந்த தெருவில் இருக்க எல்லா கதவையும் தட்டிட்டு போவான், அதே மாதிரி தட்டிட்டு போவான். அடுத்த நாள் அரண்மனை கூடுது. அரண்மனைனா ராஜா தர்பார்னு வச்சுக்கோங்க, அதான் நீதி செலுத்துற முறை. கூடுறப்ப அந்த குறிப்பிட்ட தெருவில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ராஜா கிட்ட, என்னன்னா எல்லா வீட்டு கதவையும் யாரோ தட்டிட்டு போனா, அவனை கண்டுபிடிச்சு நீங்க தண்டிக்கணும். சரி, கண்டுபிடிச்சு தண்டிக்கலாம், என்ன தண்டனை, அவன் கைய வெட்டணும் அப்படின்னு ஒரு குரல் வருது.
நீங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் சினிமா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சீன் நான் ஞாபகப்படுத்துறேன், சில பேர் பார்த்துருக்கலாம். அதுல அப்படிதான் சிவாஜி கணேசன், அதாவது கட்டபொம்மன் இரவெல்லாம் போய் பாக்குறப்ப தவறா ஒருத்தனை சவுக்கில் அடிச்சு அடுத்த நாள் அவன் வந்து அவனை நானே பிடிச்சி சவுக்கில் அடிக்கணும்னு போது வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த வேஷத்திலேயே வந்து அந்த சவுக்கடி வாங்கிக்குவார். இப்படி ஒரு காட்சி வரும். கிட்டத்தட்ட இவன் பாண்டியன் என்ன பண்ண அதே மாதிரி, நான் தான் அப்படி வந்து கதவை தட்டினேன்னு தன்னோட கையை வெட்டிக்குவான். வெட்டிட்டு அப்புறம் அதுக்கு பதிலா ஒரு பொன்னால் ஒரு கை செய்து வைத்து கொண்டான்னு கதை. அதுதான் இந்த இப்ப யாரோ இந்த காத்து அடிச்சதுக்கு ஒருத்தர் பாடினான்னு கதை. செய்தி என்னன்னா, தன்னுடைய நாட்டு மக்கள் எந்த பாதிப்பும் இல்லாம வாழணும், இரவு நேரத்துல கள்ளர் பயம், திருடருங்க வர்றது, கொலகாரம் வருது, கொலகாரம் வருது இல்லாம வாழணும்ன்றதுல அந்த காலத்து மன்னர்கள் எப்படி அந்த நீதியை நிலைநாட்டுறதுக்கு இருந்தாங்கன்றதுக்கு இந்த ஒரு பாட்டு உதாரணம். அப்புறம் இன்னொன்னு, இப்போ நீங்க வந்து இந்த போஸ்ட் பிஃபோர் தி அதர் பெஞ்ச்னு சில மேட்டர்ஸ் நமக்கு வரும், நீங்க கவனிச்சிருக்கலாம். அதுக்கு வந்து சில சமயம் ஜட்ஜஸே வந்து ரெக்யூஸ் பண்ணிக்குவாங்க, எனக்கு வந்து இந்த வழக்கு நான் விசாரிக்க மாட்டேன், ஏதோ யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்க அந்த மாதிரி வர்றது மட்டும் நீங்க பார்த்துருக்கலாம். சில சமயம் இவங்களே பயஸ்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வழக்கை வேற ஜட்ஜு கிட்ட போடுங்க அப்படின்னு வரும் பாருங்க. கிட்டத்தட்ட இந்த இதே இன்சிடென்ட் கரிகால சோழன் காலத்துல, கரிகால சோழன் அரசவையில நடந்ததா ஒரு குறிப்பு இருக்கு, பாட்டே இருக்கு, பழைய பாட்டுல பொருளாற்றுப்படைன்ற பாட்டுல மணிமேகலை காப்பியத்துல எல்லாம் கூட இந்த குறிப்புகள் வருது. என்னன்னா, கரிகால சோழன் ரொம்ப சின்ன வயசுல ராஜா ஆயிட்டான். சின்ன வயசுல ராஜா ஆனவனுக்கு முன்னால ஒரு வழக்கு வருது. ஆனா நானும் தேடி பார்த்தேன், அது என்ன வழக்குன்றதே தெரியல. செய்தி என்னன்னா, ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கு தொடர்புடைய ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் வயது போனவர்கள், பெரியவங்க, வயசான பெரியவங்க. அவங்க அந்த வழக்கை எடுத்துட்டு வராங்க. ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆளை பார்த்தா சின்ன பையனா இருக்கு. உடனே இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள கலந்து பேசிட்டு, இல்லை நாங்க நீங்க வேற ஜட்ஜி யாருனா இருந்தா உட்கார சொல்லுங்க, கொஞ்சம் வயசு போனவங்களா இருந்தா, முதுமை இருந்தா தானே சரியா ஜட்மெண்ட் சொல்லுவாங்க, அதனால அப்படி இந்த வழக்கு விசாரிச்சா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். வழக்கு வந்து போத் பிளைண்ட் இண்டிபெண்டன்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து சொன்ன உடனே கரிகால சோழன், அப்படியே ஆகட்டும், நாளைக்கு கொஞ்சம் வயசான ஜட்ஜ் இருக்காங்க அவங்களை வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை அடுத்த நாள் அட்ஜான்மெண்ட் போயிடுவாரு. அடுத்த நாள் வழக்கு விசாரணைக்கு வரும். அதே மாதிரி ரொம்ப நரைச்ச முடியோட தள்ளாடின உருவத்தோட ஒரு ஜட்ஜ் வந்து உட்காருவார். வந்து உட்கார்ந்து அறிப்பார், வழக்கை விசாரிச்சு தீர்ப்புகள் சொல்ல ஆரம்பிப்பார். தீர்ப்பு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த தீர்ப்பு பிடிக்குது. இதை விட சொல்ல முடியாது, ஸோ கரெக்டா தான் இருக்கு அப்படின்ன உடனே, அப்புறம் ஐயா நேத்து மாதிரி ராஜா வந்திருந்தாரு, நாங்க வந்து வேண்டான்னு சொன்னோம், ஆனா நல்லவேளை நாங்க வந்து கேட்டது ரொம்ப நல்லதா போச்சு. பேசலாமா? நீங்க வந்ததுனால எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைச்சது அப்படின்ட்டு அவர் சொல்லுவாரு. கடைசியில அந்த உடைய கழட்டினா அவனே தான், அதாவது கரிகால சோழனே. நீங்க இந்த ஒரு நீதி கொடுக்கிறப்ப ரெண்டு பேருக்கும் அந்த நம்பிக்கை வரணும்ன்றதுக்காக நீங்க வேற ஜட்ஜு கிட்ட போடுங்கனாலும் அதை பத்தி கவலைப்படாம இவன் வேற ஜட்ஜ் மாதிரி வந்து சரியான தீர்ப்பை வழங்கினான் அப்படின்றதுக்கான குறிப்புகள் நிறைய பாடல்கள் இருக்கு. இப்போ நான் ஒரு சின்ன விஷயத்த ஞாபகம் மட்டும் படுத்திருந்தேன், இது வெறும் தமிழ் இலக்கியம் இல்லைன்றதுனால நீங்க நிறைய பேர் ஆங்கில இலக்கியத்தை படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷேக்ஸ்பியருடைய நாடகம் ஒண்ணுல ஷைலாக், போர்ஷியா, ஆண்டேனியா, பிரசன்னோவா, பிரசனியோ, இந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். குவாலிட்டி ஆஃப் மெர்சி அப்படின்னு அதுல நம்ம பள்ளிப்பருவத்துல படிச்சிருப்போம், நான் படிச்சிருக்கேன், நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அது என்ன கருத்துன்னா, கிட்டத்தட்ட அதாவது எ கான்ட்ராக்ட் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் ஸ்ட்ரிக்ட்லி, அதுல எந்த விதமான தயம் இல்லாம. ஆனா இது ஒரு கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்துக்கெல்லாம் எடுபடாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கான்ட்ராக்ட் என்னன்னா, ஒரு நண்பனுக்காக இவன் கடன் வாங்குவான் ஷைலாக்ன்றவங்கிட்ட. வாங்கின கடனை எப்படி திருப்பி கொடுக்கறது? அவன் ஒரே கண்டிஷன் சொல்லுவான், எனக்கு திருப்பி பணம் எல்லாம் வேணாம். அவன் வந்து இவன் மேல கிரட்ஜில் இருக்கான், ஆண்டோனியோ மேல, யாரு ஷைலாக். அவன் என்ன சொல்லுவான், பணம் எல்லாம் எனக்கு வேண்டாம், ஒரு பவுண்டு சதை வெட்டி எடுத்துருவேன், நீ பணம் கொடுக்கலனா அப்படின்னு சொல்லுவோம். நண்பனுக்கு உதவியே ஆகணும், வேற வழி இல்லை, அதனால சரி பரவாயில்லன்னு அக்ரிமெண்ட் சைன் ஆயிடும். ஆனா ஏதோ ஒரு சிக்கல், பணம் கொடுக்க முடியல.
இப்ப வழக்கு வந்துச்சு. நீதிபதி ஷைலா கிட்ட சொல்லுவார், எப்ப இப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கியே, ஒரு பவுண்ட் சதையை வெட்டி எடுத்தா அவன் என்ன கதியாவான், நீ வேற ஏதாவது யோசிக்க கூடாத. ஷைலா சொல்லுவான், சட்டம்னா சட்டம் தான், அக்ரிமெண்ட்னா அக்ரிமெண்ட் தான், அதுபடிதான் வேணும். அவனுக்கு உதவி பண்ண நண்பன் யாருக்காக இவன் கடை வாங்கினானோ பெர்சானியோ, அவன் என்ன சொல்லுவான், நான் ரெண்டு மடங்கு தரேன், இல்ல மூணு மடங்கு பணம் தரேன், இல்ல உனக்கு ஏதாவது ஒரு உயிர் தான் வேணும், இந்த மாதிரி பிரச்சனைனா ஏன் உயிர் எடுத்துக்கோ, ஏன் கை கால வெட்டி எடுத்துக்கோ. ஆனா ஆண்டனியோ ஒன்றும் பண்ணாதே, இவன் ஒத்துக்க மாட்டான், இல்ல இல்ல சட்டம்னா சட்டம் தான், அதுல எதுவும் மாற்றம் கிடையாது. மறுபடியும் கேஸ் வாய்தா ஆகுது. இந்த யாருக்கு உதவனானோ அவனுடைய காதலி போர்ஷியான்னு பேர், ரொம்ப சின்ன பெண், அவ வந்து அதுல ஒரு பாயிண்ட் யோசித்துருவா. அவ உடனே மார்வேஷத்துல ஒரு வக்கீலா அடுத்த நாள் நான் வந்து ஆண்டனியாக்காக வாதிட வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து நிப்ப. நீதிபதி கேட்பாரு, இந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னுட்டு, எனக்கு தெரியும்னு. உடனே போர்ஷியா ஆஸ் அ லாயர் நாட் ஆஸ் அ லவர், அந்த மாதிரி தெரிஞ்ச ஆள் தெரியாத ஒரு புது ஆள் மாதிரி வந்து நின்று ஷைலா கிட்ட மறுபடியும் கேட்பான், உங்களுக்கு அக்ரிமெண்ட் படி நீங்க கேட்க உரிமை இருக்கு, ஒரு பவுண்ட் சதை நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கதான் வேணும் அவரு. ஆனா மெர்சின்னு ஒண்ணு இல்லையா, இரக்கம் இல்லையா, கருணை இல்லையா, எப்பவுமே நீங்க முழுக்க சட்டம் சட்டம்னே பார்த்துட்டு இருக்க கூடாது, ஒரு உயிர் அதுல சம்பந்தப்பட்ட அதை பார்க்கணும் அப்படின்னு போர்ஷியா ரொம்ப அழகான ஒரு லெக்சர் கொடுப்பா. எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஷைலா கவலையே படாம, இல்ல இல்ல எனக்கு அதான் வேணும். அப்ப அந்த பெர்சானியோ என்ன சொல்லுவான், எனக்காக தான் வாங்கி கொடுத்தாரு, ஏன் உடம்ப எடுத்துட்டு சொல்லுங்க, நான் மூணு மடங்கு பணம் தரேன்வா. போர்ஷியா அதை ரொம்ப கிளவரா என்ன சொல்லுவா, இல்ல சட்டப்படி தான் போகணும், கொடுத்தா ஆண்டனியோ தான் சதம் கொடுக்கணும், ஆனா நீங்க ஒரு மூணு மடங்கு பணம் வாங்கிட்டு போங்க, கடைசி வரைக்கும் ஒத்துக்காத உடனே ரைட் ஓகே அப்ப ஜட்மெண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு ஜட்மெண்ட் சொல்றோம். ஜட்மெண்ட் வேற வழியே இல்லை, ஷைலா கேன் டேக் ஒன் பவுண்ட் ஆஃப் ஃபிளஷ் ஃப்ரம் ஆண்டனியோஸ் பாடி, அவனுடைய மார்பு பக்கம் இருந்துதான் அதை வெட்டி எடுக்கணும், கத்தியை கொண்டு வாங்கப்பா, தராசு கொண்டு வாங்கப்பா, எல்லாம் சரியா வர்ற சமயத்துல போர்ஷியா ஒரு பாயிண்ட் சொல்லுவா. ஓகே ஜட்ஜ், நான் ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்ல விரும்புறேன், என்னன்னா அவர் வந்து ஹி கேன் டேக் ஒன்லி ஒன் பவுண்ட் ஆஃப் ஃபிளஷ், தராசு கொண்டதுங்க, ஒரு குண்டுமணி அளவுக்கு கூட சதை இருந்தாலும் அவரை கொலை குற்றத்துல நீங்க அரெஸ்ட் பண்ணலாம். இஸ் என்டைட்டில் டேக் ஒன்லி ஒன் பவுண்ட் ஆஃப் ஃபிளஷ். அவரு அறுக்க தெரிமுறையில ஒன்னே கால் எடுத்துட்டு மறுபடியும் ஒன்னு ஒரு பவுண்ட் எடுத்துட்டு மீதிய கால் கொடுக்கறது பேச்சே கிடையாது, ஒரு பவுண்ட் தான் கட் பண்ணணும். ரெண்டாவது, வெறும் ஃபிளஷ் மட்டும் தான் அவர் எடுக்கணும், ஒரு துளி ரத்தம் கூட வெளியே வரக்கூடாது, ஏன்னா ரத்தமும் சதையும்னு கான்ட்ராக்ட்ல இல்லை, ஏன்னா அவரு தான் ரொம்ப கான்ட்ராக்ட் படி போவேன்னு சொல்றவர். ஸோ சதையை தவிர வேற ஒன்னும் எடுக்கக்கூடாதுன்னு ஷைலாக் ரொம்ப பேஜாராயிட்டு, அப்புறம் அவன் நான் திரும்ப ரிவர்ஸ் வருவான், இல்ல பரவாயில்ல எனக்கு ஒரு மூணு மடங்கு பணம் கொடுங்க, இல்ல ஒரு மடங்கு வாங்கின பணத்தை கொடுக்க சொல்லுங்க, இல்ல இல்ல சட்டம் சட்டம் தான்ட்டு அவனோட பணத்தை சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணி கோர்ட்டுக்கு கொடுத்துறான், நாட்டுக்கு கொடுத்துறான், இப்படி கதை போகும். என்னன்னா ஷேக்ஸ்பியருடைய காலத்துல அன்னைக்கு இருந்த சட்டம் அதை வந்து அதுல அந்த அந்த கேஸ்ல இருந்து ஜெயிச்சு வெளியே வர்றதுக்கு அவன் என்ன மாதிரியான ஆர்குமெண்ட் சொன்னா அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இது ஷேக்ஸ்பியர் நாடகத்துல இருக்கும். ஓகே, நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம நாட்டுல இருந்தது டைம் பார்த்தோம், நான் குறிப்பா ரெண்டு விஷயம் சொல்லணும். நான் கொஞ்சம் திருக்குறள், நீங்க நம்ம எல்லாருமே ட்ரையல் கோர்ட் போயிருக்கோம், ட்ரையல் கோர்ட்ல எல்லாமே இன்வேரியபிளி எல்லா இடத்துலயும் ரெண்டு குறள் மாறி மாறி இருக்கும், ஒரு குறள் இருக்கும் இன்னொரு குறள் இருக்கும். ஒரு ஹவு ஜஸ்டிஸ் ஷுட் பி டெலிவர்டுன்றதுக்கு அதை விட பெஸ்ட் குரல் இல்ல, பெஸ்ட் குரல்ல கைடன்ஸே இருக்க முடியாது. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. நீங்க எப்பாவது கேஷுவலா ட்ரையல் கோர்ட் பக்கம் போனா கூட பாருங்க, அது இல்லாம இருக்காது. ஓர்ந்து ஒரு கேஸ ஃபர்ஸ்ட் த ஜட்ஜ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கேஸ், அப்புறம் அதுல யார் பார்ட்டின்றத பத்தி கவலைப்படக்கூடாது, ஒரே நோக்கம் நீதி கொடுக்கறது தான். யார் மாட்டும் தேர்ந்து இந்த பக்கமா அந்த பக்கமா அங்க யார் இருக்கா இங்க இருக்கான்றது கிடையாது, அப்படி ஒரு ஜட்மெண்ட் இருந்தாதான் அது ஜட்மெண்ட். இதான் ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. இது ட்ரையல் கோர்ட்ல ஆல்மோஸ்ட் கோர்ட்ல இருக்கும். இன்னொன்னு இருக்கும், அந்த சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. ஒரு தராசு எப்படி ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணதோ அந்த மாதிரி இருக்கணும் ஜட்மெண்ட்.
அதுல நான் வேடிக்கை சொல்றது உண்டு. சீர்தூக்கும் கோல் அப்படின்னாலே ரெண்டு பக்கமும் சரியா இடம் இருக்கக்கூடியதுதான். அதையே சமன் செய்து சீர்தூக்கும் கோல்னு வள்ளுவன் சொன்னான்னா அவனுக்கு நம்மளை பத்தி ஒரு டவுட். இவங்க வைக்கிற தராஸ் கோல் தூக்குனாலே ஒரு பக்கம் சாயிற மாதிரி கூட இருக்கலாம். அதனால நீ வைக்கக்கூடிய தராசு சமன் செய்து சீர்தூக்கும் கோலாக இருக்கணும் அப்படின்னு வள்ளுவன் சொல்றான். என்ன டவுட்? திருக்குறள்குள்ள போயிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். நான் ரெண்டு இலக்கியத்துக்குள்ள மட்டும் போயிடுறேன், அப்பதான் ஐ திங்க் கொஞ்சம் டைம் குள்ள நம்ம முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய கோர்ட், இன்னொன்னு வந்து பெரிய புராணம். பெரிய புராணத்துல வரக்கூடிய கோர்ட், இந்த ரெண்டு மட்டும் பாத்துடலாம். ஓம், இன்னும் எவ்வளவு நேரம் போலாம்? ஓம் பிரகாஷ், யூ ஹியர் மீ? அரை மணி நேரம் போலாம், இன்னும் அஞ்சு மணி வரைக்கும் போலாம். 4:25 தான் டைம். ஓகே சார், டைம் ஒன்றும் இல்லை. நீங்க போறது போக்கல இல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ ப்ரோக்ராம் ஐ திங்க் இல்ல. நீங்க தொடரலாம். ஓகே ரைட், ஐ திங்க் இந்த டைம் சரியா இருக்கும். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னு அந்த காப்பியம் தொடங்கும். பொதுவா கடவுள் வாழ்த்துன்னா இந்த கடவுளை வணங்குகிறேன் அந்த கடவுளை வணங்குகிறேன்னு வரும். ஆனா இதுல வந்து திங்களை போற்றுதும் அப்படின்னு ஒரு பாட்டு, ஞாயிறை போற்றுதும் ஒரு பாட்டு, மாமழை போற்றுதும், நான் சூரியனை வணங்குகிறேன், சந்திரனை வணங்குகிறேன், மழையை வணங்குகிறேன், இந்த நாட்டை வணங்குகிறேன், இப்படிதான் 4 பாழ்த்ததுல இருக்கும். அதுல திங்களை போற்றுதும் சொல்றதுக்கு என்ன ரீசன் சொல்றாரு இளங்கோடிகள்னா, எங்கள் நாட்டு மன்னனுடைய வெண்கொற்ற குடைபோல் நீ இருக்கிறாய். ஏன் வெண்கொற்ற குடைபோல்னா, யார் எவர் என்று பார்க்காமல் எல்லோருக்கும் சமமாக நீதி வழங்கக்கூடிய எங்கள் மன்னனுடைய குடை போல நீ இருப்பதால் உன்னை வணங்குகிறேன். அதாவது இவங்க ராஜாவுடைய நீதி அளிக்கிற மாதிரி சந்திரன் இருக்கிறதுனால சந்திரனை வணங்குகிறேன் என்று அந்த வாழ்த்து தொடங்குறது. வாழ்த்து தொடக்கமே எப்படித்தான். மிக முக்கியமாக அதுல ஒரு காட்சி, எந்த காட்சியை நான் சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு 2 நிமிடம் உங்களுக்கு அந்த தெரியாதவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். கண்ணகி கோவலன், கண்ணகி வந்து ஒரு கோவலன் ஒரு குறிப்பிட்ட சூழல்னால வறுமை ஆயிட்டான், ஒண்ணுமே கிடையாது கையில. கண்ணகி வந்து காலில் போட்ட செலம்புகளோட கிளம்பி வந்துட்டாங்க, மதுரைக்கு வராங்க. பூம்புகார்ல இருந்து மதுரைக்கு வந்தாங்க, மதுரையில இருக்கிறாங்க. ஒரு சிலம்பு, காலில் இருந்து ஒரு சிலம்பை கொடு, நான் கொண்டு வித்துட்டு வரேன், அதை வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணலாம். பெரிய பணக்காரனாக இருந்தவன் அந்த ஊரில், ஒன்றுமே இல்லாமல் வந்து ஒரு சிலம்பு எடுத்துகிட்டு போகிறான். முதல் கேள்வி, இவனுக்கு எந்த அளவுக்கு வியாபாரம் தெரியாதுன்னா, ஒரு சிலம்பை யார் வாங்க போகிற? காலுக்கு போடுறது கொலுசு, ஒரு கொலுசு யாரும் வாங்கி போடுவாங்களே? ரெண்டு எடுத்துகிட்டு போன கூட தெரியாமல் ஒன்று எடுத்துகிட்டு போகிறான். இதுதான் இப்போ காட்சி. நமக்கு தேவையான காட்சி எப்படி தொடங்குதுன்னா, பொற்கொல்லன் அரசன், அரசவையில இருக்கக்கூடிய அரசிக்கு கால் சிலம்பு செய்து கொடுக்கக்கூடிய பொற்கொல்லன். அதாவது இம்ப்ளிகேட்டிங் இன் அ ஃபால்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பொய்யான வழக்கு ஜோடனை, அந்த வழக்கு எப்படி ஜோடிக்கப்படுகிறது அதுக்கு பொற்கொல்லன் உதாரணமாக இருப்பான். அவன் வந்து அவன் 100 பேரோட வரும்போது இவனுக்கு யார்கிட்ட போறதுன்றது தெரியாம நேரா பொற்கொல்லன் கிட்ட போய், என்கிட்ட ஒரு சிலம்பு இருக்கு, இதை நீங்க வித்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறான். ஒரு சிலம்பு இருக்கு, வித்து கொடுக்க முடியுமா? இது கோவலன் யார்கிட்ட கேட்கிறான்? பொற்கொல்லன்கிட்ட கேட்கிறான். இதுக்கு முன்னால ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா, பொற்கொல்லன் என்ன பண்ணா, அந்த நாட்டு ராணி, பாண்டிய நாட்டு ராணியோட சிலம்ப அவன் திருடிருக்கான். ஒரு சிலம்ப, இவனுக்கு ஒரு பயம் இருக்கு மாட்டிக்குவோமோன்ட்டு. இப்ப இந்த சிலம்பு கையில கிடைச்ச உடனே இவன் ஒரு விஷயம் பிளான் பண்றான், இவனை திருடன் அப்படின்னு சொல்லி நம்ம மாட்டி விட்டுட்டா நம்ம தப்பிச்சிடலாமே. இதான் பொற்கொல்லனுடைய பிளான். அவன் என்ன பண்றான், நல்ல வேலைக்கு போகும்பா பயப்படாத, வா எங்க வீட்டுல வந்து உட்கார் அப்படின்னு கோவலனை பொற்கொல்லன் அவங்க வீட்டுல கொண்டு உட்கார வச்சுட்டு நேரா ராஜாவை பார்க்க போறான். இந்த காட்சியை ரொம்ப அழகா இளங்கோடிகள் இருப்பார். அரசவைக்குள்ள இவன் போற நேரத்துல என்ன பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டியம் நடந்துச்சு, ஒரு அழகான பெண் நடனமாடி கொண்டிருக்கிறாள். அத ராஜா, பாண்டிய மன்ன நெடுஞ்செழியன், அவன் மனைவி எல்லாரும் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காங்க. பாண்டிய மன்னனுடைய மனைவிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது இந்த ராஜா அவனுடைய ரியாக்ஷன்ஸ் பாக்குறப்ப. என்னன்னா, இவன் உண்மையிலேயே நாட்டியத்தை ரசிக்கிற மாதிரி தெரியலையே,
டான்ஸ் ஆடுற பொண்ணு எல்லாம் தனிப்பட்ட முறையில பாக்குறான்னு ராணி நினைக்கிறா. நினைச்ச உடனே அவளுக்கு கோபம் வருது, இவன் கூட உட்காந்து இந்த டான்ஸ பாக்குறதுக்கு நான் போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எந்திரிச்சிட்ட. யாரு? ராணி. இவன் எந்திரிச்சு அப்படி ராஜா என்னன்னு கேட்டான். தலைநோவு மேலிட்டுன்னு எழுதுறாரு இளங்கோடிகள். கொஞ்சம் தலை வலிக்குது, நான் போறேன் அப்படின்னு ராணி கிளம்புறா. ராஜா கண்டுபிடிச்சிட்டான், நம்ம டான்ஸ் ஆடுற பெண்ணை கொஞ்சம் தப்பாக பார்த்ததை இவன் புரிஞ்சுக்கிட்டான்ட்டு சமாதானப்படுத்துறதுக்கு பின்னால போறான். இந்த சூழ்நிலையை மனசுல வச்சுக்கோங்க, ராணி கோச்சிட்டு போறா ராஜா மேல பழி சொல்றதுக்கு, பழி சொல்லி அவளை சமாதானப்படுத்துறதுக்கு ராஜா போறான். பொற்கொள்ளன் இவங்க ரெண்டு பேருக்கு குறுக்க போனான். ராணி முன்னால போனா ராஜா பின்னால வராரு. பொற்கொள்ளன் வந்தவ நேரா ராஜா கால்ல போய் விழுந்தான். அரசே, ராணியோட கால் சிலம்பு ஒண்ணு காணும்னு சொன்னீங்கல்ல, அதை திருண்ணவன நான் புடிச்சிட்டேன். அதை திருண்ணவனை நான் புடிச்சிட்டேன் அப்படின்ன உடனே ஆஸ் எ ஜட்ஜ் இந்த ராஜா என்ன பண்ணிருக்கணும்? அவனை எங்க பிடிச்ச? அவன் எங்க வீட்டுலதான் இருக்கிறான் வேற சொன்னான் பொற்கொள்ளன். அவன் ஏன் உன் வீட்டுக்கு வந்தான்? இந்த சிலம்பு தான் அதுன்றதுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் இருக்கு? அதை இவன் தான் திருண்ணான்றதுக்கு எந்த வார்த்தையும் கேட்கல. இவன் மைண்டெல்லாம் ராஜா மைண்ட் என்ன ப்ரீயாக்கு போயிடு. ராணி கோச்சிட்டு போற, அவளை சமாதானப்படுத்தணும். இது ஒரு சான்ஸ். அவளுக்கு தொலைஞ்சு போன நகை கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷப்படுவான்றதுனாலதான் அந்த வார்த்தை கொன்று அச்சிலம்பை கொணர்க. இதுதான் இளங்கோடிகள் வார்த்தை. இட் இஸ் எ நான் ஸ்பீக்கிங் ஆர்டர், ராதர் எந்த விளக்கமும் கிடையாது. கொன்று அச்சிலம்பை கொணர்க, அவ்வளவுதான். கொன்று அச்சிலம்பை கொணர்க, அவனை கூட்டிட்டு வா, அவனை விசாரிக்கலாம், எதுவுமே இல்லை. கொன்று அச்சிலம்பை கொணர்கன்னு பொற்கொள்ளன் வந்தான். கொலை பண்றதுக்கு இந்த பெரிய கத்தி, ரொம்ப அழகா இளங்கோடிகள் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை வெட்டுறதுக்கு இந்த ரெண்டு கொலகாரங்க இருப்பாங்க, அவங்களை கூட்டிட்டு வந்து இவனை கொண்டு போய் அந்த சிலம்பை எடுத்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னே புரியாது இவனுக்கு, கோவலன் அவனை வெட்டு, அவ்வளவுதான். தலை துண்டா போயிடுச்சு. சரிங்களா? இது ஒரு ஃபால்ஸ் கேஸ்ல எப்படி ஒருத்தனை சேர்க்கிறான்றது. இதுக்கு அடுத்த டெவலப்மெண்ட் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, கண்ணகிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. நிறைய நல்ல இலக்கிய காட்சி இருக்கு, நமக்கு அது தேவையில்லை. நேரா ராஜா கிட்ட வந்துடலாம். ராஜா கிட்ட வந்து என்ன அழகு பாருங்க, அவன் ஒரு அரசன், இப்பதான் ஜட்மெண்ட் கொடுக்கற வேலையில இருக்கிறான். உள்ள வந்து வாயிலோயே வாயிலோயேன்னு பாட்டு, ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் ஞாபகப்படுத்திக்கங்க, ரொம்ப அருமையான பாட்டு. வாயிலோயேனா வாயிலில் நிற்பவனே அப்படின்னு ஒரு அர்த்தம், வாயே இல்லாதவனேன்னு ஒரு அர்த்தம். என்ன நடந்தாலும் வாயை மூடிட்டு இருக்கவனேன்னு ஒரு அர்த்தம். வாயிலோயே வாயிலோயே கணவனை இழந்தாள் கடையகத்தாள் என்று அறிவிப்பாய். ஒரு இவன் நேரா போனா உள்ள தலைவிரி கோலமா ஒரு கையில சிலம்பு வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு ஒரு பெண் வந்து நிக்கிறத பாண்டிய மன்னன் பாக்குறான். நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோ யாரையோ நீ மடக்கூடியோ. என்னம்மா அது, அழுதுட்டு இப்படி வந்திருக்க, யாருமா நீ அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு பதில் பாட்டு இருக்குது பாருங்க. இன்னைக்கு நம்ம ஜூனியர் லாயர்ஸ் எல்லாம் டிராஃப்ட் பண்ற அஃபிடவிட்டை விட கண்ணகி அழகான ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க. அந்த பாட்டு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? யாருக்காது தேராமன்னா செப்புவதுடையேன் அப்படின்னு தொடங்கும் ஒரு பாட்டு, அடிச்சு தள்ளுவான். தேராமன்னா செப்புவதுடையேன் எள்ளறு சிறப்பு இனிமே எப்ப புள்ளுறு புன்கண் தீர்த்தோர் அன்றையும் வாயிற்கனமணி நடுனான் நடுங்க பெரிய நான் யார், ஐ ஆம் கண்ணகி ஒய்ஃப் ஆஃப் கோவலன், ஹூ இஸ் த சன் ஆஃப் மாசாத்துவான். என் சொந்த வீடு எங்க, நான் எங்க வாழ்ந்தேன், நான் எதுக்கு வந்திருக்கேன், நாங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த நாட்டுக்கு வந்தோம், எல்லாத்தையுமே ஒரு நம்பி முடியாது அந்த பாட்டு. பள்ளி பருவத்துல அனிமே சாய்ஸ்ல விட்டுட்டு இருப்போம் நிறைய பேரு. அருமையான பாட்டு. பாண்டிய மன்னன் அதை கேட்டுட்டு சொல்லுவான், என்னவா நீ கொலகாரனுக்காக பறிஞ்சிட்டு வந்திருக்க, கல்வனை கோரல் கடுங்கோல் என்று வெள்வியல் கொற்றம். ஏமா எங்க ரூல், எங்க எங்க டியூட்டி, திருடனை தாவடிக்கிறது எங்க டியூட்டி, அதுதான் நான் செய்யறேன். கண்ணகி சொல்லுவா, சரி ஒரே விஷயம் சொல், ராணி சிலம்பு காணும்னு தான் அவன் எடுத்துட்டு வந்தான்னு சொன்னேன். உங்க ராணியினுடைய காலில் இருக்கக்கூடிய நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க, இது வந்து ரெண்டா ஏறத்தாழ 1800-1900 வருஷத்துக்கு முன்னால எழுதின காப்பியம் இங்க சிலப்பதிகாரம். அவன் என்ன எழுதுறான், இந்த கால் சிலம்புன்றது எப்படி செய்தாங்கன்னா பொன்னால் செய்திருக்கிறார்கள்.
பொன் நடுவுல வந்து இப்பெல்லாம் வந்து சில சலங்கையில கல் வைக்கிறாங்க பாத்திருக்கீங்கல்ல, கால் சலங்கை நடனம் ஆடுறது கல் வைப்பாங்க பாருங்களேன். அந்த காலத்துல வந்து பணக்காரங்க மாணிக்கம் முத்து பவளம் வைரம் அப்படி வச்சு தூய பொன்னால் அப்படி வளைச்சு அதை செய்து அதை வந்து கரெக்டா அப்படி ஒரு லாக் இருக்கும் அந்த, அதை ரொம்ப அழகா விவரிக்கிறார் இளங்கோடிகள். எனக்கு அதுல இடையில ஆச்சரியம் என்னன்னா, பாவிங்களா 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே எந்த மிஷினை வச்சு தங்கத்தை உருக்கி இதெல்லாம் செய்து வச்சுங்கடா பாவிங்களா. ஏன்னா அது எழுதுறான்ல, இட் இஸ் அன் எவிடன்ஸ் ஃபார் அஸ் தட் இட் வாஸ் தியர். என்ன பரல், பரல்னா அந்த உள்ள சத்தம் கொடுக்கும்ல, இப்ப அதை போகும்போது அது உள்ள நீ என்ன போட்டு வச்சிருந்த, நீ நான் யாரு, பாண்டிய மன்னன், பாண்டிய நாட்டுல எது பெருமை, முத்து பெருமை, எங்க அரசியினுடைய கால் சிலம்புல இருக்கிறதெல்லாம் முத்து, பாண்டியன் பெருமையா சொல்லுவான். இவன் சொல்லுவா ரைட், என்னுடைய கணவன் வியாபாரி, என்னுடைய கால சிலம்புல வந்து மாணிக்கம் இருக்கு, ஒரு 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 எவிடன்ஸ் கொடுப்பா பாருங்க கண்ணகி, அசத்திரம் அப்படியே இளங்கோடிகள் நம்ம. எந்தல இருக்கிறது மாணிக்கண்டா, ஒன்றுல இருக்கிறது முத்து தானே. இப்போ என் புருஷன் இடம் ஒண்ணு வாங்கினல்ல, அதை எடுத்துட்டு வா, யாரு கண்ணகி ஆர்டர் போடுவோம், ஒருத்தன் அந்த சிலம்ப கொண்டு வருவான், யாரு கோவலங்கிட்ட இருந்து பறிச்சு பொற்கொல்லன் ராஜா கிட்ட கொடுத்த சிலம்பு இப்ப இவ கைக்கு வருது. ராஜாவுடைய கணக்குப்படி உள்ள என்ன பரல் இருக்கணும், முத்து இருக்கணும், ராணிதா இருந்தா. இவ சொல்லிட்டாலே இந்த மாணிக்கம் ஓங்கி, அதுதான் அந்த கண்ணகி சிலம்பு கொடைக்கிறது, ஓங்கி ஒரு அடி அடிப்பா பாருங்களேன், அது அப்படியே செதறி இளங்கோடையில் அந்த மாணிக்க பரல்ல ஒண்ணு நேரா போய் பாண்டியம்மனுடைய உதட்டுல அடிச்சுதான், இந்த வயதானடா பொய்யா திருப்பி சொல்லிச்சுங்கிற மாதிரி. மாணிக்க பரல பார்த்த உடனே நீங்க என்னங்க கேஸ், அவ்வளவுதான் அவுட்டு, என்ன பேச முடியும், இதை விட என்ன பெரிய எவிடன்ஸ் கொடுக்க முடியும். மாணிக்க பரல் கண்டு தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் யானோ அரசன் யானே கழுவன் கெடுகை நாளில் கீழே விழுந்து செத்து போனான். இது கதை. இதுல அந்த அவன் சொல்லக்கூடிய நீதியில இந்த மூணு விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஒண்ணு வந்து ஒரு ஃபால்ஸ் கேஸ் எப்படி ஒருத்த போட முடியும், அதை மேல இருக்கவன் சரியா விசாரிக்கலன்னா அதனுடைய விளைவுகள் என்ன, ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு அஃபிடவிட் டிராஃப்டிங் எப்படி. மூணாவது, ஒரு கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ், எந்த விதத்திலும் உடைக்க முடியாத ஒரு எவிடன்ஸ். இது பாண்டிய மன்னன் ஆட்சியில சிலப்பதிகாரம் காட்டுது. கொஞ்சம் பெரிய புராணம் பக்கம் போலாம். பெரிய புராணத்துல ஒண்ணு ஒரு நீதிமன்ற காட்சி, இன்னொன்னு வந்து மனுநீதி சோழன் கேள்விப்பட்டிருக்கல, நம்ம ஹைகோர்ட்ல கூட சமநீதி சோழன் வச்சிருப்பாரு, நம்ம ரத்னவி பாண்டியன் ஜே இங்க சிஜேவா இருந்தப்ப வச்ச சிலை அது. இன்ஃபேக்ட் அதுல அப்போ ஓகே நிறையவே பொதுவா கருதுறது என்னன்னா, அந்த மணி, மணியில இருந்து ஒரு கயிறு தொங்கும், அந்த கயிறை இழுத்து நம்ம பசு மணி அடிச்சுது அப்படின்னுட்டு. பட் அப்படி இல்லை, பெரிய புராணத்துல சொல்றது மணி பாட்டுக்கு இருக்கும், இது மேல ஏறி தன்னுடைய கொம்பு நீட்டு கொம்புல வந்து அடிச்சுதுன்றதுதான் பெரிய புராணத்துல வரும். நம்ம ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய சிலை கூட பெரிய புராணத்துல சொன்ன மாதிரி இல்லை. ஓகே, இப்ப அந்த கதை மட்டும் நான் சொல்லிடுறேன், என்ன சூழ்நிலை என்ன மனுநீதி சோழனோட கதை அப்படின்னா, சோழன் அவனுக்கு ஒரு மகன், சோழன் வந்து நல்ல ஆட்சி கொடுத்தவன், சோழனுடைய மகன் தேரில் வர்றப்ப ஒரு கண்ணுக்குட்டி தேர் சக்கரத்துல சிக்கி செத்து போச்சு. இளவரசன் வந்த தேரினுடைய சக்கரம் ஏறி கன்றுக்குட்டி செத்தது, அதுல மனசு தாங்காம உடஞ்சி போய் இந்த தாய் பசு அங்கிருந்து அழுதுட்டு நிக்காம நேரம் ராஜா கிட்ட வந்துருச்சு, வந்து தன்னுடைய கோட்டினால் புடைத்தது, கொம்பு வச்சு அடிக்குது மணிய. ராஜா காதுல அந்த சத்தம் கேக்குது. இதுவரையில அப்படி யாருமே வந்து கம்ப்ளைண்டா எதுவுமே சொன்னதே இல்லையே, என்னடா இது ஆராய்ச்சி மணி ஒலிக்குதுன்ட்டு அலறி அடிச்சுட்டு ராஜா வெளியே ஓடி வரா. கூட மந்திரிகள்லாம் வராங்க, கூட மந்திரிகள்லாம் வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேக்குறான் ராஜா. இப்ப ஒரு பாட்டு, ஒரு ஒரு லாயர் தன்னுடைய கிளையண்ட் தப்பே பண்ணியிருந்தாலும், என் கிளையண்ட் யோக்கியன் ஆனா சூழ்நிலைகள் சரியில்லைன்னு என்னென்ன சொல்லுவானோ அதை அந்த அமைச்சர்கள் சொல்லுவாங்க,
அதுதான் இந்த பாட்டு. நான் ஒரு ஒரு வரியா சொல்றேன், பொருள் ஈஸியா தான் புரியும், கஷ்டம் இல்ல. வளவ, வளவன் அரசனே, நின் புதல்வன், உன்னுடைய மகனான இளவரசன், மணி நெடும் தேர்மேல் ஏறி, தேர்ல தான் வந்தான், ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வரான். நீங்க இன்னைக்கு கூட ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கேட்கிற முதல் கேள்வி வண்டியில ஹார்ன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இன்ஃபேக்ட் ஐரோப்பிய நாடுகளுக்கும் நமக்கு இருக்க வித்தியாசம் அது. ஐரோப்பிய நாடுகள் ஹார்ன் அடிச்சா தப்பு, நம்ம ஹார்ன் அடிக்கலனா தப்பு. அவர் என்ன சொல்றார், மணி நெடும் தேர்மேல் ஏறி, மணி ஒலிச்சுக்கிட்டே இருக்கு தேர்ல வந்து, அவ்வளோ மணி பெல்லு கட்டி தொங்க விட்டுருக்கு, அந்த தேர் அசை அசைய கண 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 சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஸோ சைலண்டா ஒண்ணும் வரல, மணி நெடும் தேர்மேல் ஏறி, அளவுயில் தேர் சேனை சூழ, அது ஒரு தனி வண்டி இல்லை, இளவரசன்றதுனால சேனைகள் வருது, முன்னால ஒரு கொஞ்சம் ரெண்டு தேர் போகுது, பின்னால ரெண்டு தேர் போகுது, கூடெல்லாம் குதிரைப்பட வருது, அப்படிதான் போறாங்க. ஏதோ ஒரு தேர் தபால் தெருவில் போற ஒரு சிங்கிள் கார் வந்து அடிக்குது பாரு, அப்படி கிடையாது. ஒரு பெரிய தேர், மணி ஒலிக்க வரக்கூடிய தேர், முன்னும் பின்னும் பக்கத்திலும் ஆள் அம்பேனை சூழ அந்த தேர் வந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அது போன இடம் எங்கன்னா அரசூலாம் தெருவில் போங்கால், ரோட்ல வரல அந்த தேரு, ராஜாக்கள் மட்டுமே போகக்கூடிய ஒரு தேரு. பிளேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்னு சொல்றேன்ல, ஆக்சிடென்ட் எங்க நடந்தது, எந்த இடத்துல, எந்த ரோட்ல, ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் ஒரு ஹைவேல நடக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் மாதிரி. அரசூலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று, மைனர் கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ், இளைய ஆண் கன்று, அதுக்கு ரைட் ஆகப்பான்னு தெரியல, ஓடி வந்து தேர்காலின் இடை புகுந்து இறந்ததுன்னா, ரியர் வீல் அடிபட்டதுடான். உங்களுக்கு இன்னும் கூட தெரியும் ஃப்ரண்ட் வீல்ல அடிபடுறதுக்கும் ரியர் வீல்ல அடிபடுறதுக்கும் கூடிய வித்தியாசம். இப்ப இளவரசனை காப்பாத்தணும்னு நினைக்கக்கூடிய இந்த மந்திரிங்க எல்லாம் சேர்ந்து ராஜா கிட்டயே என்ன சொல்றாங்க, எப்பா உன் பையன் நிறைய மணிகள் கட்டின தேர்ல மணி ஒலிக்க, சுத்தியும் ஆள் அறவும் தேர்லாம் போற இடத்துல அரசுகள் ராஜா போற தெருவுல போகும்போது சின்ன கண்ணுக்குட்டி பேக் வீல்ல அடிபட்டுடுச்சுப்பா, அதை ஒரு பெரிய விஷயமா வந்து இந்த மாடு அழுகுதுன்னா, அதுக்காகத்தான் இந்த மாடு வந்து அழுகுது. ஐயையோ நான் ராஜா, ஆமா இதுக்கப்புறம் கதை போகும், நமக்கு அது தேவையில்லை, இதனால நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ராஜாக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இல்ல இதுக்கு பரிகாரம் இருக்கு, நான் பசுமாடு மாதிரியே பொண்ணுல செய்து ஒரு 10 அந்தணர்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா இந்த பாவம் தீர்ந்துரும் அப்படின்னு அவன் சொல்லுவான் மந்திரிகள். ராஜா என்ன சொல்லுவான், டே என் பையன் பண்ண பாவம் போடுறதுக்கு நீங்க வழி சொல்றீங்களே, தான் புள்ள செத்து போயிட்டு அதை அழுவுதுடா, அதுக்கு என்ன தீர்வு, அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடைன்னு ஒரு குரல் இருக்கு, அங்க கொண்டாந்து ஜாயின் பண்ணுவாங்க பொதுவா. அறிவுன்றது என்ன, அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் அறிவு இருந்து என்ன இல்லைன்னா என்ன, இல்ல இருக்கிறது பேர் அறிவுன்னு எப்படிடா எடுத்துக்க வேணும், பிறரின் நோயின் கூட வள்ளுவன் பிரிதின் நோய் இன்னொரு உயிர் அது அப்படியே அங்க அப்ளை பண்ணீங்கனாக்கா அவன் அதான் கேட்பான், கடைசியில தேர் சக்கரத்துல வச்சு தன் பையனை சாகடிச்சிருவான், அது மட்டும் என்ன ஜஸ்டிஸ் நீங்க கேட்கலாம், இது ஒரு ஸ்டோரி, அதுக்கப்புறம் இறைவன் வந்து உயிர் கொடுத்தாருன்னு கதை. நான் சொல்ல வந்தது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு டிஃபென்ஸ் கவுன்சில் எப்படி ஒரு கேஸை டெவலப் பண்ணி கொண்டு போவாரோ அப்படி பண்ணது. இதுல பெரிய புராணத்துல இன்னும் ஒரு வழக்கு, ரொம்ப அருமையான ஒரு வழக்கு, கொஞ்சம் ஆன்மீகத்துல ஈடுபட்டவங்க யாரா இருந்தா தெரியும், நால்வர்னு சொல்லுவாங்க, நான்கு பெருமக்கள், அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஞானசம்பந்தர் நால்வர் சைவத்துல. அதுல தம்பிரான் தோழர்னு ஒருத்தர் உண்டு, அவர் தான் வந்து சுந்தரர், இறைவனுக்கு ஃப்ரெண்ட் அவர், அதான் தம்பிரான்னா இறைவன் தோழர்னு. அடிக்கடி சிவபெருமானுக்கு அவருக்கு சண்டை நடக்கும், சண்டைன்னா வாய் சண்டை, ரெண்டு பேரும் கோச்சுக்குவாங்க, இந்த மாதிரி அவ்வளவு ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறவர். அவர் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குது, சுந்தரருக்கு திருமணம் ஏற்படாது, திருமணத்துல எல்லாம் கூடி இருக்கிறாங்க, மணவரையில மணமகன் மணமகள் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு கிழவன் திடீர்னு உள்ள வந்தார், உள்ள வந்து நிறுத்துங்க இந்த கல்யாணத்தை என்ன நிறுத்த சொல்றாருன்னா, இந்த மாப்பிள்ள எனக்கு அடிமை, பரம்பரை பரம்பரையா இவன் எனக்கு அடிமை மாதிரி கேக்குதா,
பரம்பரை பரம்பரையா இவன் எனக்கு அடிமை, அவன் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரே சண்டை. என்ன சாட்சி, என்ன சாட்சி? இங்க பாரு, அவன் சுந்தரரோட தாத்தா எழுதி கொடுத்த ஓலை என்கிட்ட இருக்கு அப்படின்னு அந்த ஓலையை எடுத்து காட்டுறாரு. சுந்தரர் கல்யாணத்தை கெடுக்கிறான இந்த பெருசுன்ற கோபத்துல படக்குன்னு அந்த ஓலையை பிடிச்சி ரெண்டா கிழிச்சு எரியற தீல போட்டார். கத்துது, அதெல்லாம் கிடையாது, வா கோர்ட்டுக்கு வா, நீ கோர்ட்டுக்கு வந்து நீ நிரூபிச்சுட்டு அப்புறம் வேணா நீ போன்னு ஒரே சத்தம். சரி, இன்னும் கல்யாணத்தை டெம்பரரியா நிறுத்திட்டு கோர்ட்டுக்கு போறான். மூணு பேர் உட்காந்து பெஞ்ச் உட்காந்து தாத்தா தன்னுடைய வழக்க சொல்றாரு. சுந்தரர் எதிர்க்க நிக்கிறான், இவன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இவன் என் அடிமை, வாழ்நாள் முழுக்க எனக்கு அடிமையா இருக்கணும் அவன், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறான். சாட்சி என்ன காட்டுங்க? காட்ட சொல்லுங்க என்ன சுந்தரர், ஏன்னா இவர் தான் கீழ்ச்சி போட்டாரு. அப்ப வந்த கிழவர்னா, வந்த கிழவர்ன்றதான் சிவபெருமான், அதான் கதை. என்கிட்ட ஒரிஜினல் இருக்கு, என்கிட்ட இருக்குன்னாரு, இல்ல நான் கீழ்ச்சிட்டேன், அது ஜெராக்ஸ் காப்பி, நான் தான் ஒரிஜினல் வச்சிருக்கேன்னாரு சிவபெருமான். அது நகல் பா கொடுத்தது, ஒரிஜினல் யாங்கிட்ட இருக்கு. அப்ப இவங்க மூணு பேரும் யார், இந்த ஜட்ஜஸா இருக்கிறவங்க கேட்டதா சொல்ற வார்த்தை அதுதான் நமக்கு முக்கியம். கோர்ட்ல சிவபெருமான் கேட்டாங்களா, எப்பா நான் மூணு கேட்கிற மூணுல ஏதாவது ஒண்ணு கொடு, நீ உன் பக்கம் தீர்ப்பாகும். ஒண்ணு ஆட்சியில், ரெண்டாவது ஆவணத்தில், மூணு அயலார்தங்கள் காட்சியில், இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு கொடு, மூன்றில் ஒன்று காட்டுவாய். நீங்க இன்னைக்கு நம்ம கோர்ட்ல என்ன பிராக்டிஸ் பண்றோமோ அந்த மூணு தான். ஆட்சியில் அப்படின்னா ஒண்ணு ஆக்ட், இல்லைன்னா பிரசிடென்ட். நீ சொல்ற வழக்குக்கு சாதகமா காட்டுற மாதிரி ஏதாவது கேஸ் இருக்க, ஜட்மெண்ட்ஸ் இருக்க, இல்ல சட்டம் இருக்க, ஆட்சியில். ரெண்டாவது ஆவணத்தில், நீ டாக்குமெண்டரி எவிடன்ஸ் என்ன வச்சிருக்கியா. மூணாவது அயலார்தங்கள் காட்சியில்னா தேர்ட் பார்ட்டி எவிடன்ஸ் கொண்டு வரியான்னு கேட்டாங்களாம். இதான் பெரிய ஆச்சரியம் பாருங்க. நமக்கு இன்னைக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விட்னஸ் ஒத்துக்கிறது இல்ல. ஆட்சியில், ஆவணத்தில், அயலார்தங்கள் காட்சியில், மூன்றில் ஒன்று காட்டுவாய் கேட்டார்கள்னு எழுதி கொண்டு போவார் பெரிய புராணத்துல. அப்புறம் இவரு தான் அந்த உண்மையிலே தாத்தா எழுதி கொடுத்த கையெழுத்து. இன்னைக்கு நம்ம ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அந்த கையெழுத்து ஒத்து போகுது, நம்ம ஆட்கள் ஈஸியா சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் நாட் மை சிக்னேச்சர், ஐ டினை தட், முடிஞ்சது. அதோட அஞ்சு வருஷம் கேஸ் வாய்தாகினே இருக்கும். இது இங்க அமிச்சு, அதை அங்க அமிச்சு, இது இங்க அமிச்சு பாக்குற மாதிரி. இது என்னோட கையெழுத்துல ஒண்ணு. சரி, உங்க வீட்டுல வேற தாத்தா எழுதின ஓலை ஏதாவது இருக்கா? இருக்குன்னாரு. அதை வச்சு அங்கேயே பார்த்து அங்கேயே எக்ஸ்பர்ட் கொண்டு வந்து இந்த கையெழுத்து இந்த கையெழுத்துலாம் ஒண்ணுன்னதுக்கு அப்புறம் சுந்தரர், ஆமா நீ இவருக்கு அடிமைதான் போறதுக்கு அப்புறம் தான் திருவண்ணநல்லூர் கோயிலுக்கு போய் இறைவன் ஜோதியில கலந்து பித்தாப்பரை சூடி பாட்டுன்னு கதை போகும். என்ன சொல்ல வருகிறேன், நமக்கு வந்து ஆஸ் எ லாயர் நம்ம எல்லாரும் பார்க்க விரும்புறது வந்து பழைய இலக்கியங்கள்ல எந்த மாதிரியான ஜஸ்டிஸ் இருந்தது. சட்டங்கள் வந்து அப்ப எழுதப்பட்ட சட்டங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஆட்சியில இருக்கக்கூடியவங்களோ இல்ல லோயர் லெவல்ல இருக்கக்கூடிய கோர்ட்டு நடத்துறவங்களோ நியாயமானவங்களா இருந்தா போதும் அப்படின்றதுதான். இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் போடுமா? ஐ திங்க் இட் இஸ் 450 ஆர் சம்திங். இல்ல போலாம், இன்னும் நேரம் இருக்கு, போலாமா? நேரம் இருக்கு, போலாம். இன்னும் கொஞ்சம் நேரம். அப்படியா? ஓகே. இல்ல கேள்விகள் யாராவது இருந்தா? இல்ல அதுக்கு அப்புறம் கூட நேரம் இருக்கு. நீங்க 5 மணி வரைக்கும் பேசிட்டு அதுக்கு அப்புறம் 10 15 நிமிஷம் கேள்விகள். ஓகே. கொஞ்சம் கம்பராமாயணத்துக்குள்ள போயிட்டு வரலாம். கம்பராமாயணத்துல டைரக்டா கோர்ட் சீன் அப்படின்னு இல்லை, இவங்களுக்கு எல்லாம் ஜஸ்டிஸ் லைன் கட் ஆயிடுச்சா? ஜஸ்டிஸ் லைன் கட் ஆயிடுச்சா? இருக்காங்க லைன்ல, இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. மீடியா மாத்திரம் கட் பண்ணிருக்காங்க, நீங்க சொல்லுங்க. ஓகே. கோர்ட் சீனா இல்லை கம்பன்ல, எங்கேயுமே வந்து கோர்ட் சீன் மாதிரி இல்லை. ஆனா ஒரு ஒரு ஜட்ஜி எப்படி இருக்கணும், ஒரு 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 கோர்ட் எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்கான காட்சிகள் கம்பன்ல ஒன்று ரெண்டு இருக்கு. அடுத்து ராமன் தான் அரசன் அப்படின்னு தசரதன் முடிவு பண்றான். முடிவு பண்ணி மந்திரிகள் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. நம்ம பர்டிகுலர் பாயிண்ட்டுக்காக போறாதான் மற்ற கதை எதுக்குள்ளயுமே போல. நம்ம வசிட்டன் அப்படின்னு ஒரு குரு, ஒரு முனிவர், தசரதனுக்கு குரு, அந்த ராமனுடைய
சூரிய குலம்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு குரு வசிட்டர். வசிட்டனை கூப்பிட்டு ஒரு ராஜா நல்ல முறையில ஆட்சி செய்வது எப்படி, நல்ல முறையில நீதி பரிபாலனம் செய்வது எப்படி, இதே என் பையனுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு தசரதன் சொல்லுவார். வசிட்டன் வந்து ராமனுக்கு இப்ப சொல்லுவார். நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல, ஒரு ஆஸ் அ கிங் ஹவு ஹி ஹேஸ் டு ரூல், இந்த விஷயங்கள் நிறைய போகும். அல்ல மிக குறிப்பா இந்த ஆஸ் அ ஜட்ஜ் இருந்து பெர்ஃபார்ம் பண்ணும் போது ஒரு ராஜா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப, அது கம்மன்ல ரொம்ப ஃபேமஸ் வேர்டு கூட, ஜஸ்டிஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இல்ல கம்மன்ல ஈடுபாட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரோடும் பகை கொள்ளலன், வரி வந்து யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. இதான் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்து ஜட்மெண்ட் டெலிவர் பண்ற பொசிஷன்ல நீங்க இருக்கிறப்ப அதுல ரெண்டு பேர் எதுல இருக்காங்கன்னா, யார் ஒருத்தர் மேலையும் ஒரு பகை உணர்ச்சி உங்களுக்கு இருக்க கூடாது. இத ராமன் மூலமா கம்பன் சொல்றான். ஒரு அந்த பொசிஷன் நீதியை நிலைநாட்டக்கூடிய வேலையில இருக்கும்போது மனசுக்குள்ள எதுலையுமே ஒட்டாத நிலையில இருக்கணுமே தவிர, அந்த கருத்துக்கள் இருக்கலாம், இந்த இவன் கொண்டு இந்த கேஸ் இந்த மாதிரி இவன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம், ஆனா ஆட்கள் மேல பகை இருக்கக்கூடாது. இதுதான் மிக குறிப்பா அந்த இடத்துல ஒரு நீதிமன்றத்துல எப்படி இயங்கணும் அப்படின்றத கம்பன் வசிட்டன் மூலமா சொன்ன ஒரு கருத்து ஒன்று. இன்னொன்னு, ராமன் சுக்ரீவனுக்கு சொல்ற இடம் ஒண்ணு ஒண்ணு, அந்த கதையை மட்டும் லேசா நான் சொல்லிடுறேன், அப்பதான் இதை ஃபாலோ பண்ண முடியும் உங்களால. வாலி வந்து சுக்ரீவனுக்கு அண்ணன், அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை, அந்த சண்டையான்னு போனா அப்புறம் கதை வேற மாதிரி போயிடும், சண்டைன்னு வச்சுக்குவோம். அதுல வாலி இவனை திறத்திறத்தே அடிப்பான் சுக்ரீவனை. சுக்ரீவனுடைய நட்பு ராமனுக்கு தேவைப்படுது, அதனால ராமன சுக்ரீவனும் நட்பாகி அப்புறம் அனுமனை கூடவே இருக்கும்போது வாலியை கொன்னுடுவாங்க. இது ஒரு சீன். இந்த வாலி கொல்ற சீன் இன்னொன்னு இருக்கு, அது அப்புறம் வருவோம். கொல்றதுக்கு அப்புறம் சுக்ரீவன் ராஜா ஆகும்போது ராமன் அவனுக்கு சில அறிவுரை சொல்லுவான். என்ன அறிவுரைனா, ஆஸ் எ கிங் நீ வந்து எப்படி இருக்கணும். அதுல ரெண்டு விஷயம் அவன் சொல்றான், அதுலயே நிறைய ஒரு ஆட்சியாளன் எப்படி ஆட்சி தரணும் அப்படின்னு சொன்னது நிறைய. ஆனா அவன் வந்து ஆஸ் அ ஜட்ஜ் உங்ககிட்ட மக்கள் வந்து நிற்கும் போது நீ என்ன பண்ணாங்க, ரெண்டு விஷயங்கள் ரொம்ப அருமையான விஷயங்கள் கம்பன் சொல்லுவான். சேமையோடு அணிமை இன்றி, இது அந்த வார்த்தை அர்த்தம் இல்லைன்னா, அர்த்தம் என்ன அதுக்கு அர்த்தம்னா, யாருடைய நீ நெருக்கமாவும் ஆயிடக்கூடாது, யாருக்கு நீ தூரவும் போயிடக்கூடாது. வள்ளுவன் குரல் ஒண்ணு உண்டு, அகலாது அணுகாது தீக்காய்வார் அப்படின்னு வள்ளுவன் சொல்லுவான். நீங்க மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா சாலைகள்ல சில பேர் வந்து அந்த பழைய இலையிலெல்லாம் போட்டு எரிச்சு குளிர் காஞ்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்க நம்ம ஊர்லயே கூட. அது என்னன்னா, ஒரு ஒரு எல்லைக்கு மேல நெருங்கி போயிட்டாங்கன்னா தீ அனல் தகிக்கும், ஒரு அளவுக்கு தள்ளி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெருப்பே கிடைக்காது, குளிரும். இதான் அகலாது அணுகாது தீக்காய்வார், இது வள்ளுவன் சொல்றான். இந்த இடத்த கம்பன் அதை பயன்படுத்தி என்ன சொல்றான், ஒரு ஆஸ் எ கிங் நீ வந்து ஜஸ்டிஸ் டெலிவர் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்கிறப்ப நீ பண்ண வேண்டியது சேய்மையோடு அணிமை இன்றி, யாரையும் எனக்கு வேண்டியவங்கன்னு பக்கத்துல வச்சுக்காத, எனக்கு இவங்க வேண்டாதவங்கன்னு நீ வச்சுக்காத. ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் இருக்கக்கூடாது. நீங்க ஏன் இப்படி சொல்றான்னா, நீதிபதிகளை இறைவனாக பார்க்க வேணும்னு சொல்றான் கூட சொல்லலாம். உங்களுக்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டு விடும்பையிலன்னு ஒரு குரல் பாருங்க, அதை யோசித்து பாருங்க. வேணா வேண்டுதல் வேண்டாமை ஒரு ஜட்ஜுக்கு இருக்கக்கூடாது மேல உட்காந்து தீர்ப்பு சொல்லும் போது. இது ஒண்ணு அந்த இடத்துல சுக்ரீவனுக்கு ராமன் சொல்றது. இன்னொன்னு ரொம்ப அழகா சொல்லுவான், அதுவும் அதே செக்டில் வர்றது, இன்னும் கொஞ்சம் பாட்டு தள்ளி வரும். அவன் என்ன சொல்லுவான், சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்யல். ஒருத்த வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்கலாம், இன்னொரு பக்கம் ஒண்ணுமே இல்லாதவனா இருக்கலாம், ரொம்ப எல்லா விதத்திலையும் கொஞ்சம் இன்ஃபீரியரா இருக்கக்கூடாங்கன்றதுனால டோன்ட் டேக் இட் ஃப்ரம் கிராண்டட். சிறியர் என்று இல்ல, நீங்க இப்படி வச்சுக்கோங்க, நீங்க ஒரு கேஸ்னு வந்தா கேஸா பாக்கணுமே தவிர, வெதர் இட் இஸ் பீங் ரெப்ரசன்டட் பை எ சீனியர் அட்வொகேட் ஆர் அ ஜூனியர் மோஸ்ட் லாயர்னு ஒரு ஜட்ஜ் பார்க்க தேவை இல்லை.
இந்த விஷயத்த சொல்ற சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செயல். அப்ப வசிஷ்டன் ராமனுக்கு சொன்னது, ராமன் சுக்ரீவனுக்கு சொன்னது. இன்னும் ஒரு இடம் கிட்டத்தட்ட கோர்ட் மாதிரி வரும், ஆனா மேல டாப் போஸ்ட்ல இருக்கிறவங்க சரியா இல்லைன்னா என்ன ஆகும்? நான் யார பத்தி சொல்றேன்னு தெரியும், ராவணனுடைய ஆட்சியில் இப்ப சூர்பனகையினுடைய மூக்கு அறுபட்டது, சூர்பனகையினுடைய கூந்தல் அறுக்கப்பட்டது. கதைப்படி இலக்குவன் இவ ஐயோ அப்பான்னு அலறிட்டு ஓடி வர வந்து தன்னுடைய அண்ணனை பார்க்கிறார். ஒரே அலர் அண்ணனை பார்த்து, ஐயோ என இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க. இப்போ இவ முன்னால் ஒரு வழக்கு வருது ராவணன் முன்னால். அந்த வழக்கை கொண்டு வருபவள் தங்கை. தங்கையே மூக்கறுபட்டு நிற்கிறாள் அப்பியரிங் பார்ட்டியின் பர்சன் மாதிரின்னு வச்சுக்கங்க. இப்ப ஆஸ் அ கிங் இவனுடைய ரோல் என்ன? நீதி செலுத்தக்கூடிய பொசிஷன்ல இருக்கிறப்ப எந்த விதமான உணர்ச்சி வயப்படுதலும் இருக்கக்கூடாது அப்படின்றத ராவணன் மூலமா காட்டுவா. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், ராவணன் வந்து எதனால கேட்டான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பொசிஷன்ல இருக்கிறப்ப ராவணன் கேட்டானா? இப்போ அடிபட்டு வந்து நிற்கும் போது தான் மேல தப்பே இல்லைன்ற மாதிரி பேசுவாங்க பொதுவா. என்ன ஆகுமோன்னு பயந்து பேசலாம். ராவணன் கேட்டானா, பொய் தவிர் பயத்தை ஒழி புக்க புகழ். பொய் பேசாத, யார்கிட்ட பேசுறான்? தங்கச்சி கிட்ட. தங்கச்சி மூக்கறது பட்டு நிக்கிறா. ஏன்னா இவன் இருக்கக்கூடிய போஸ்ட் அந்த மாதிரி போஸ்ட், எந்த விதமான உணர்ச்சி உணர்ச்சியும் வெளியே காட்டாம பொய் தவிர் பயத்தை ஓடி புக்க புகழ். நடந்ததை சொல், மாத்தி பேசாத, பயத்துல பேசாத. இவ ஐயோ ரெண்டு மானிடர்கள் வந்தாங்க, என் மூக்க அறிந்துட்டாங்க, பாரு எவ்வளவு ரத்தம் ஒழுது என்ன அப்படின்னு மறுபடியும் ஒரே டிராமா போட்டவொடனே நிறுத்து. அவங்க இதை செய்தாங்க, அவங்க இதை செய்தாங்கன்னு சொல்றியே, நீ இடை இழைத்த குற்றம் என்னை, அதை சொல். உன்னை இப்படி மூக்க அறிந்ததுக்கு நீ என்ன பண்ணன்னு சொல்லு. பாருங்க, ஒரு 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 பொசிஷன்ல இருந்து கேஸை விசாரிக்கும் போது என்ன தெளிவான ஒரு அப்ரோச் இருக்கணும்ன்றத ராவணன் மூலமா காட்டுறாங்க. கம்மனாதான், நீ இடை இழைத்த குற்றம் என்னை கொல். அவர் என்னன்னு நின் மூக்கை வலிந்து அறிய, உன் மூக்க அறிஞ்சு போட்டாங்க, அறிஞ்சு போட்டாங்கன்னா நீ பண்ண என்னன்னு சொல். இப்ப இங்க இருந்து கோர்ட் சீன் முடிஞ்சிடும், அப்படியே ட்விஸ்ட் ஆயிரும். அவ நினைச்சா எதை வச்சு அடிச்சா, அண்ணன் கீழே விழுவானோ அதை வச்சு அடிச்சு நான் ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன் மட்டும் கதையை மாத்தி எடுத்துட்டு போயிடுவான். ஆனா இந்த ரெண்டு க்வெஸ்சன்ஸ், ஒரு தன்னிடம் வந்து நிற்கக்கூடிய ஒரு வழக்கை கொண்டு வந்துடணும், என்ன கேட்கலாம், எப்படி கேட்கணும், எப்படி நடத்தணும், உணர்ச்சி வசப்படாம இருக்கணும், அதை அப்படி ராவணன் மூலமா சொன்னது. இன்னும் ஒண்ணு நேரம் நெருங்கிடுச்சு, ஒன்னே பாசிங் இவா சொல்லிட்டு போயிடுறேன். வாலிக்கு அப்ப சொன்ன மறைந்திருந்து அம்பு போட்டான். வாலிக்கும் ராமனுக்கும் நடக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ், நீங்க ஆஸ் அ லாயர் நான் வந்து எப்பவுமே அதை ரொம்ப வியந்து பார்ப்பேன். ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டு ஆர்குமெண்ட்ஸ வந்து கம்பன் வைப்பான். நீயே மறைந்திருந்து கொன்றாய், அதுதான் வாலியோட ஒரே கேள்வி. நீயே வந்து தம்பியோட மனைவியை தூக்கிட்டு போன, அவனை இருக்க விடாம ஏன் அடிச்சு தரத்துன அப்படின்னு பாயிண்ட் இவனுக்கு. அதுக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்கிற கேள்விகள் ரொம்ப சூப்பர்பா இருக்கும். கடைசியில வாலி ஒத்துக்குவான்னு வச்சு, ஆவி போகும் வேலைவாய் அறிவு தந்தருளினாய், ராமன் எனக்கு அருள் செய்தான்னு கதை முடியும். ஆனால் ஒரு ஒரு ஆர்குமெண்டா பார்த்தோம்னாக்க ஒரு லெங்தி ஆர்குமெண்ட். அவங்க ரெண்டு பேருக்கு நிறைய பாடல்கள் கம்பன் அதுல கொடுத்துருப்பான். ஓகே, ஐ திங்க் த டைம் இஸ் ஓகே. நோ, வேற யாரும் கேட்கறதுனா கேட்கலாம். ஜஸ்டிஸ் நீங்க தொடங்கலாம். ஜஸ்டிஸ் ஏதாவது விஷயங்கள் அசோக் நீங்க அன்மியூட் பண்ணுங்க எல்லாரையும். யார் கேக்குறாங்களோ அவங்க பேசுறவங்களை மட்டும் நீங்க கால் பண்ணுங்க அசோக். இல்ல அது இந்த ஒரு அனெக்டோட்டும் சொல்லிடுங்களேன் சார். அதாவது திருவிளையாடல் புராணத்துல வந்து அந்த அந்தணனுடைய மனைவியினுடைய வயிற்றுல அந்த அம்பு பாஞ்சு, அதுக்கப்புறம் அந்த அம்ப வந்து ஆடியோ தெரியல சார், வேண்டாம் ஆடியோ தெரியல.
சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையா மனைவி வயிற்றுல நின்று அம்பு பாஞ்சிரும். அப்புறம் அந்தனர் வந்து வேடன் பக்கத்துல ஒரு வேடன் இருப்பான், அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் உள்ள வச்சிருவாங்க. வேடன் சொல்லுவான், இந்த அம்பு நான் எய்யவே இல்லை, நான் இது விடவே இல்லை இது, ஆனா உன்னுடைய அம்பும் இந்த அம்பும் டேலி ஆகுதே. அந்த கதையை சொல்லுவேன். இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனையில சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதைக்கு சாட்சி சொன்னது. ஆ, மேரேஜுக்கு வந்து சாட்சி சொல்றேன். இந்த இந்த கதை வந்து லா ஆஃப் எவிடன்ஸ் எல்லாம் வரும் இல்ல. மத்தவங்க மியூட் பண்ணிடுங்க, வைத்தியநாதன் நீங்க பேசுங்க. சார் வணக்கம். வணக்கம். சார் இதுல நீங்க இந்த பெரிய புராணத்துல நால்வர் சைவம் அந்த தம்பிரான் தோழர் பத்தி சொன்னீங்க, அதுல மூணு சாட்சியங்களா சொன்னீங்க. ஆட்சியல் அது சரியா தெரியல, ஆக்டர் பிரசிடென்ட் அந்த ஆவணம் அயலார் கண் சாட்சியல் சொன்னீங்கல்ல, அதுல ஆட்சியில் ஆட்சியில் ஆட்சியில்ன்றது அதுல ரெண்டு அடங்கும். ஒண்ணு வந்து கவர்மெண்ட் போடுற ஆக்ட், இல்லைன்னா மேல ஹையர் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட்ஸ், பிரசிடென்ட் ஜட்மெண்ட்ஸ், அது ஆட்சியில். நல்லது நல்லது நல்லது. அடுத்தது ஆவணத்தில் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் வாட் யூ ஹேவ்ன்றது டாக்குமெண்டரி எவிடன்ஸ். ஃபைன். எஸ். அயலார்தங்கள் காட்சி இஸ் தேர்ட் பார்ட்டி எவிடன்ஸ். எவிடன்ஸ் எவிடன்ஸ் தேர்ட். அது ஒன்னு சார். இன்னொன்னு, இப்ப நீங்க கடைசி சொன்னீங்க இந்த சூர்பனகை மூக்கறுபட்டு வந்து ராவணன் கிட்ட சொல்றாரு. ஆமா. அதுல அவர் மூணு விஷயம் சொல்றார். பொய்தவீர், புக்கப்புகள், அது சரியா தெரியல. புக்கப்புகள், பொய்தவீர், பயத்தை ஒழி, பயத்தை ஒழி, புக்கப்புகள், புக்கப்புகள். அந்த புக்கப்புகள் என்ன? புக்கப்புகள்னா என்ன நடந்ததுன்றத மாத்தாம சொல்லு. அதாவது பொய் பேசாத, பயப்படாத, நடந்த விஷயத்த கரெக்டா சொல்லு. வாட் ஹஸ் ஹேப்பன்ட். ஆமா, நடந்ததை குரு. ஒன்னு. அடுத்ததா நீ இடை இழைத்த குற்றம் என்னை கொள். நீ என்னை கொள். ஒன்னு. ரெண்டாவது இதுல அடுத்து வந்து ராமன் வாலிக்க ராமனும் நடந்த அந்த ஆர்குமெண்ட்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் அது கொஞ்சம் சொல்லுங்க சார். வாலிவதைன்றதே வந்து ஒரு 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 இன்னைக்கு வரைக்கும் ஒரு முரண்பாடான தீர்ப்பு. தமிழ்நாட்டுல நடக்கிற, இல்ல உலகம் முழுக்கக்கூடிய இலக்கிய கழகங்கள்ல நடக்கிற வழக்காடு மன்றத்துல வாலி கொல்லப்பட்டது சரியா தவறான்னு வாதம் நடந்துகிட்டே இருக்கும். அதுல வந்து ராமன் இறைவனுடைய அவதாரம், அவன் வாலியை தண்டித்தான் அப்படின்றது ஒரு பிரிவு. இல்ல மனிதனா வந்து அவன் வாலியை மறைந்திருந்து கொன்றது தப்புன்ட்டு ஒரு ஆர்குமெண்ட். இந்த ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அந்த காலத்துல இந்த கால வரைக்கும் இருக்கு. இத மனசுல வச்சுக்கோங்க. நடந்தது என்னன்னா, இவன் வாலி வந்து வீட்டுல இருப்பான், சுக்ரீவனை கூட்டிட்டு ராமன் போய் சுக்ரீவன்கிட்ட சொல்லுவான், நீ குரல் கொடுத்த அண்ணனை வெளியே வர சொல்லுன்ட்டு. வாலி வெளியே வா பாக்கலாம் பெரிய வீரனானின்னு சுக்ரீவன் குரல் கொடுப்பான். வாலிக்கு ரொம்ப கோபம் வரும், என்ன இப்படி தைரியம் வந்துருச்சு அவனுக்குன்னு போது அவனோட மனைவி, அதாவது வாலியோட மனைவி தாரை வந்து தடுப்பான். உனக்கு தெரியாதா அவனுக்கு ஒரு துணை வந்திருக்கு, அதனாலதான் அவன் தைரியமா பேசுறான். என்ன துணை வந்தா என்ன, எத்தனை பேர் வந்தானா, நான் வெட்டி போட உனக்கு தெரியாதா என் வீரத்தின் போது, இல்ல இல்ல ராமன் வந்திருக்கிறான் அப்படின்னு. அப்போ வாலி தாரைய திட்டுவான், நீ யார் ராமன் போய் இப்படி நினைக்கிறியா, நீ அறத்திற்கு நாயகனவன், அவன் வந்து தன்னுடைய தம்பிக்காக ஆட்சியை விட்டுட்டு வந்தவன், என் தம்பிக்கு எனக்கும் சண்டை நடக்கும்போது குறுக்க வருவானா அப்படின்னு ரொம்ப திட்டி, அதாவது ராமன் மேல அவ்வளவு பெரிய மரியாதையோடு வருவான். கம்மன் அப்படி டெவலப் பண்ணிட்டு இருப்பான்.
கொன்னுடுவேன் தாரைய திட்டிட்டு வருவான், ராமனை தப்பா பேசினா கொன்னுடுவேன். அப்புறம் இங்க வரும்போது வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சண்டை நடக்கும். முதல் ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்டு சண்டை நடக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு சண்டையில கடைசியில முதல்ல வந்து சுக்ரீவன் வந்து அவர் ஸ்டிமுலேட் பண்றாரு, கனவு வந்து ஒம்பு எழுக்கிறார். இல்ல இப்ப ஓகே நீங்க அதை கூப்பிட்ட சொல்லல, சண்டை சண்டையே ரெண்டு தடவை நடக்கும். சுக்ரீவன் திரும்பி திரும்பி ராமன பாப்பா என்ன அம்பு போடலையே அம்பு போடலையேன்னு வாலி அடிக்கிற அடி, வாலி அடிக்கிற அடியில சுக்ரீவனுக்கு மூக்குல ரத்தம் எல்லாம் ஒழுகும். தப்பிச்ச பொழைச்சாலும் ஓடி வந்துருவான். ஓடி வந்து ராமன் கிட்ட கேப்பான், உன்னை நம்பி நான் போய் இவ்வளவு அடி வாங்குறேனே, நீ இன்னும் அம்பு போடாமே இருக்கிறியே அப்படின்னு போது ராமன் வந்து ஒரு செய்தி சொல்லலாம், உங்க ரெண்டு பேர்ல யாரு நீ யாரு வாலின்னு எனக்கு அடையாளமே தெரிய மாட்டேன், அதனால நீ என்ன பண்ணு ஒரு பூ மாலை எடுத்து கழுத்துல போட்டுக்கோ கொடி மாலை. அப்ப எனக்கு தெரிய மாலை போட்டவன் சுக்ரீவன், மாலை போடாதவன் வாலி அப்படின்னு சொல்லி ராமன் அனுப்புவான். இதுக்கே பெரியவங்க என்ன விளக்கம் சொல்லுவாங்கன்னா, என்ன இருந்தாலும் மறைந்து இருந்து அம்பு போடுறதுக்கு வந்து ராமனுக்கு மனசு வரல. சரி, ஏன்னா தான் கூடவே இவ்வளவு நாள் இருந்த சுக்ரீவனுக்கு இப்ப புதுசா வந்த வாலிக்கு குறைஞ்சது எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்றது கூட வச்சுதான் வித்தியாசம். ஆனா அவனுக்கு மனசு வரல அம்பு போட, தப்ப தயக்கத்தினாலதான் அவன் அடி வாங்க விட்டான், அப்புறம் மாலை போட சொன்னான். இது ஒரு பாயிண்ட் இருக்கு. சரி, இன்னொரு அழகு, நீங்க யாராவது சேலம்கா இருக்கீங்களா, இந்த சேலம் பக்கத்துல அது என்ன ஒரு தாராபுரம், தாரமங்கலம், தாரமங்கலம் கோயில்ல ஜஸ்டிஸ் நீங்க கூட எப்பாவது இருந்தா அந்த கோயில் பாக்கணும். ஜஸ்டிஸ் தாரமங்கலத்துல நிறைய சிலைகள், அதுல ரெண்டு சிலை ரொம்ப அற்புதம். ஒரு சிலை என்னன்னா ராமன் வந்து வாலிய அம்பு போடுறது, ராமன் நிக்கிற இடத்துல இருந்து நீங்க கண்ணு வச்சு பாத்தீங்கன்னா வாலியும் சுக்ரீவன சண்டை போடுறது தெரியும். ஆனா வாலி சுக்ரீவன் நிக்கிற இடத்துல இருந்து பார்த்தா ராமன் இருக்கிறது தெரியாது, தெரியாது. சிலையே இப்படி வடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சிலை ரதிமன்மதன், அது வேற. சோ எதுக்கு என்ன மறைஞ்சிருப்பாங்க இவங்கன்றது எஸ்டாப்ளிஷ்ன்றதுக்காக அம்பு வந்து இவங்க சண்டை போட்டுட்டே இருக்கும்போது வாலி மார்புல அம்பு போன உடனே வாலி கீழே விழுந்துருவான். நம்ப முடியாது தன் மார்புல வால் இது அம்பு போயிருக்குன்னுட்டு ரெண்டு கை ரெண்டு காலு வால் வச்சு இழுப்பான். இத ராமனுக்கே என்ன சங்கடம் வரும்னா, இதுவரையில வரலாற்றுல ராமனுடைய அம்பு யார் மார்புலையும் போய் தச்சு நின்னதாவே வரலாறு கிடையாது. பின்னால போய் அதை மார்புல போய் முதுகு வழியா வெளியே போய் புனித நீராடி மறுபடியும் அம்பரா தூணில வந்து உட்கார்ந்துரும், உள்ள மாட்டிச்சுன்னு இவன் ஆச்சரியப்படுவான். வெளியே எடுத்து பார்த்துட்டு ரொம்ப அழகான பாட்டு உண்டு, செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான், உண்மை சார்வர்களுக்கெல்லாம் மூல மந்திரம்னு ஒரு பாட்டு பார்த்த உடனே அவன் என்னடா ராமன் இப்படி பண்ணிட்டானே, நகை வர நான் உட்கொண்டான், ஒரு மாதிரி வெக்கப்பட்டான். ராமன் வந்து பேரை எடுத்துக்கிட்டானே, நான் இறக்க போறதை தாண்டி ராமன் இப்படி பண்ணிட்டானேன்ற மாதிரி ராமன் எதிரில வருவான். அந்த உடனே அவன் கேப்பான், ராமன் நீ வந்து பரதனுக்கு அண்ணன் ஆற, நீ பரதன் எப்பேற்பட்டவன், தசரதன் எப்பேற்பட்டவன், தசரதன் வந்து வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல், கொடுத்த கைகைக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதா, இல்ல பிள்ளைய பிரிய முடியாம இருக்கிறதா, ரெண்டுத்துக்குமே முடியாம செத்தே போனான் அவன், அவன் பிள்ளை நீ, பரதன் எப்பேற்பட்டவன், அவனுக்கு அண்ணன் நீ இப்படி பண்ணலாமா, மொராலிட்டி கொண்டு வராருங்க. ஆர்குமெண்ட்ஸ் மாறி மாறி போக, அந்த மாதிரி ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை வேற ஒண்ணும் இல்லப்பா, நீ வந்து ஒய்ஃபை பிரிஞ்சுட்டு அதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், தேவி சீதை உன் கூட இருக்கிற வரைக்கும் ஒழுங்காதான் இருந்த நீ, ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமைதியும் வந்த தேவியை பிரிந்ததாலே திகைத்தனை. என்ன சொல்லுவான் திருப்பி, நீ வந்து இவ்வளவு ஆயிரம் விஷயம் பேசுறல்ல, மனைவி தம்பி மனைவி அப்படி எடுத்துட்டு வந்து வைக்கிறது கேவலம்னு தெரியலையா உனக்கு, நீ இவ்வளவு கோவப்படலாமா, அந்த அந்த கதை உள்ள போனா இன்னும் நிறைய பெருசா போகும், அதனால அப்படியே போயிடுறேன், ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு நீ கோவப்படுற, எல்லாரும் வந்து சமாதானப்படுத்தியும் கோவப்படுற, சரி ஒரு ஒழுக்கம் இல்லையா உனக்கு. இன்னொன்னு அவன் திருப்பி சொல்லுவான், வாலி உங்க ஒழுக்கத்தை என்கிட்ட பேசாத, சரி நீங்க மனிதர்கள், நீங்க தான் அந்த ஒழுக்கம் உங்களுக்கு, சரி குரங்குகள் எங்களுக்கு வந்து இந்த ஒருவனுக்கு ஒரு தீன்றதெல்லாம் பேச்சே கிடையாது, இந்த வாழ்க்கையில எப்பவுமே அது இருந்தது கிடையாது, நீயே அதை புதுசா சொல்ற, நீ வந்து உன் மனைவிய இன்னொருத்தன் தூக்கிட்டு போனான்னா அவங்க கூட சண்டை போடாம அந்த கோவத்தை கொண்டாந்து என்கிட்ட கொண்டாந்து ஏன் காட்டுற, நீ
சரி 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 அப்படின்னு ஆர்குமெண்ட் போவான். அப்புறம் அவன் என்ன சொல்லுவான், ராமன் வந்து நீ வந்து குரங்குன்னு உன்ன சொல்லிக்க முடியாது, நீ நிறைய படிச்சவன், நீ வந்து ஏன்னா ஏற்கனவே முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப படிச்சவன் தேவனுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க, நீ பிறப்பில் குரங்கா இருந்தாலும் நீ தேவனுக்கு சமம். இப்படி நிறைய ஆர்குமெண்ட், ஃபைனலா ஒரு ஆர்குமெண்ட் வைப்பான் வாணி. அது ராமனுக்கு பதில் சொல்ல முடியாது, சொல்ல முடியாதுன்னு சொன்னதை ராமன் பக்தர்கள் ஒத்துக்க மாட்டாங்க பொதுவா. என்ன கேள்வின்னா அதான், எல்லாம் சரிப்பா, ஏன் மறைஞ்சிருந்தா போட்டா, அது காரணம் சொல்லு. இங்க வந்து லாக் ஆயிடும், ஏன் மறைஞ்சிருந்தா போட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, வாலிக்கு ஒரு வரம் இருக்கும், எதிர்ல இருந்து சண்டை போடுறவங்க எதிர்க்க அவங்களுடைய பாதி பலம் ஒரு வரம் இருக்கு அப்படின்னு. பட் அது பொதுவா என்ன சொல்லுவாங்க, பார்த்தாலே மாறிடும் அப்படி இல்ல. கம்பன் என்ன சொல்லுவான், கிட்டுவார் புற கிடைக்கும், அவங்க வந்து அவனை எதிரில இருக்கிறவனை அடிச்சு அப்படி புடிச்சுட்டான்னாக்கா பலம் மாறிடும்ன்றதுதான் கம்பனோட வரி. அதனால ராமன் அதனால மறைஞ்சிருந்த அம்பு போட்டான்றது வர. அவன் என்னதான், எதுக்குதான் நீ மறைஞ்சிருந்த அம்பு போட்ட அப்படின்னு அவன் கேட்ட உடனே ராமன் பேசாம இருப்பான். ராமன் கூடவே இருக்கக்கூடிய அவனுடைய தம்பி இலக்குவன் வருவான். வந்து அவன் பேச ஆரம்பிப்பான், அப்பா நீ ஏற்கனவே வந்து சுக்ரீவனை வந்து ராஜா ஆக்கிட்டான், எங்க அண்ணனை பொறுத்திருக்கல சுக்ரீவன் தான் ராஜா, இப்ப நீயே வந்து சரணன் அப்படின்னு நீ வந்துட்டினா ரெண்டு பேர்ல யார ராஜா ஆக்குறதுன்ற மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்கு, அதுக்காக தான் மறைஞ்சிருந்து அம்பு போட்ட, நீ வந்து மன்னிப்பு கேட்டுட்டினா என்ன பண்றது அப்படின்றதுக்காக இதான் பதில். இந்த பதில் வந்து நியாயமான பதில் இல்லை அப்படின்றது ஒரு சாரார் கருத்து. கடைசியில இதை கேட்ட உடனே சிறியன சிந்தியாதான்னு ஒரு வரி சொல்லுவான், சரி அதை விடுப்பா அப்படின்றவான் வாலியும். அதுக்கப்புறம் அப்படி போயிடும், எனக்கு ஒரு பெரிய புண்ணியம் தந்தாய், உன்னாலே நான் மோட்சத்துக்கு போறேன், எனக்கு நல்வினை பயன் தந்தாய், ராமன் தந்த நல்வினை பயன் அப்படின்னு அந்த ஆர்குமெண்ட் போயிடும். அதுக்கப்புறம் அதாவது ஒரு மாதிரி என்ன ஆர்குமெண்ட் மாதிரி போய் ஒரு டேர்ன் ஆகி அந்த கதை அப்படி மூவ் ஆயிடும். ஒருத்தர் நாகராஜன் சுப்புன்னு ஒருத்தர் லைன்ல இருக்காங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சுரேஷ் ஃப்ரெண்டா? நாகராஜன். ஆமா சார், மை ஃப்ரெண்ட். நான் வந்து ரொம்ப நாகராஜன், சுரேஷ் சாரோட ஃப்ரெண்டு. ஒரு லைட்டர் பார்ட்டா ஒரு ஒரு ஜோக்கா கூட எடுத்துக்கலாம், இதை சீரியஸா இல்லாம. கம்பனோட கவித்துவம் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆனா அந்த பொற்கொள்ளன் மட்டும் கொஞ்சம் நம்ம இப்ப ரீசன்ட் இருக்க மாதிரி ஒரு கிரிமினலா இருந்திருந்தான்னா அந்த திருடின அந்த சபையில கொடுத்திருந்தான்னா கதையோட போக்கே மாறி இருக்கும். நல்ல காலத்துக்கு அந்த காலத்துல திருடனு கூட ஒரு பயம் இருந்திருக்குன்னு தெரியுது. தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப நல்ல எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுத்தீங்க. பயம் இல்லைன்றத விட ராஜா தெளிவு இல்லாம இருந்தான்னா நாடு என்ன ஆகுன்றது கிடையாது. இல்ல, திருடம் ஒரிஜினலாவே இந்த முத்து பதிச்ச சிலம்ப கொண்டு கொடுத்திருந்தான்னா கதையோட போக்கே மாறி இருக்கும், சிலப்பதிகாரமே இல்லாம போயிருக்கும். இல்ல, அவன் கொண்டு கொடுத்துட்டான், அப்புறம் கொடுத்தான், முதல்ல கொடுக்கும் போது மாத்தி கொண்டு. தேங்க்யூ சார். சார், அடுத்தது ஆனந்த செல்வம்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஆனந்த செல்வம் சார் பேசுங்க. வணக்கம் சார். டெல்லி ஆனந்த செல்வமா? வணக்கம் சார். என்னோட கேள்வி வந்து, மனுநீதி சோழனுக்கு சமமா சொல்லப்படுற சிபி சக்கரவர்த்தி ஒரு பரந்துக்கு அந்த புறாவுக்காக அந்த பரந்துக்கு வந்து தன்னுடைய தொடைக்கரையை அறுத்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம கதைகள்ல படிக்கிறோம். அதுக்கான ஆதாரம் இலக்கியத்துல எந்த பாடல்கள்ல இருக்குது சார்? இதுலயே இருக்கு. நான் இப்ப வந்து இதனா வேற எதுவும் கேக்குறீங்களா? இதுதான் இதுதான் அந்த சிபி சக்கரவர்த்தியை பத்தன குறிப்புகள் எந்த இலக்கியத்துல இருக்கு? ஏன்னா நீலகண்ட சாஸ்திரி சொல்றாரு அது வந்து செவிவழி செய்திகள் தான், முதல் முறையா வந்து அது சிலப்பதிகாரம் மணிமேகலையில தான் அதுக்கான குறிப்புகள் வருது அப்படின்னு சொல்றாரு. அதை தவிர்த்து வேற ஏதாவது சங்க இலக்கிய பாடல்கள்ல இருக்குதா அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி. இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இல்ல. ஆனா கண்ணகி பாண்டிய மன்னன் கிட்ட வந்து ஒரு அபிடேவிட் மாதிரி தாக்கல் பண்றாருன்னு சொல்றேன் பாருங்க,
அந்த தேராமன் நான் செப்போதுடைய பாட்டுல அதுலதான் புல்லு புன்கண் தீர்த்தோம் அப்படின்னு வர்றது சிபி சக்கரவர்த்தி. அது வந்து ஜஸ்டிஸ் டெலிவர்ட்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு புறா வருது பறந்து தரத்திட்டு வருது, புறா வந்து இவன் கிட்ட உட்கார்ந்த உடனே அது அதுக்கு என்ன வேணுமோ நான் தரேன் இவன் சொன்ன உடனே அப்படின்னா நீ உன்னோட இதை கொடு உன்னோட உடம்ப கொடுப்பியான்னு கேட்ட உடனே தான் கொடுக்குறேன்னு. ஸோ இட் இஸ் நாட் அ கேஸ் ஆஸ் சச் எண்டட் இன் சம்திங் எல்ஸ் ஆர் சம்திங். இவனுடைய ஜெனராசிட்டி அது. பட் வந்தவன் சோதிக்கணும்னு வந்ததுனால இவனே ஏறி உட்கார்ந்து கூட அந்த புடை புறாக்கு ஈக்குவலா வரல. இப்ப நானே அது அப்படிதான் முடியும் கதை என்னையே வேணா சாப்பிட்டுருன்னு சொல்ற மாதிரி. ஸோ ஜெனராசிட்டிக்கு சொல்லப்படுமே தவிர நாட் ஃபார் எனி லிட்டிகேஷன் ஆர் சம்திங். பட் முன்னால் அப்படி எதுவும் நடந்ததா எனக்கு தெரிஞ்சு இல்ல, சங்க இலக்கியத்துல இருக்க மாதிரி தெரியல. சரி சரி சார், நன்றி சார், நன்றி. ஓகே தேங்க்யூ சார். அந்தமான் கிருஷ்ணன் ஒருத்தர் லைன் அவரும் கை தூக்கி இருக்காருங்க, கொஞ்சம் இருங்க. ஓ அந்தமான் கிருஷ்ணமதி இருக்கீங்களா லைன்ல? ஹலோ, ஐ குட் நாட் ஹியர் யூ. வணக்கம். வணக்கம் வணக்கம், பரவாயில்லையே நீங்க வந்திருக்கீங்க சார். சாரோட பேச்சை இது வரைக்கும் நேர்ல நிறைய மேடைகள்ல கேட்டுக்கிறேன், யூடியூப்ல பாத்துக்கிறேன், டிவில பாத்துக்கிறேன், இப்பதான் ஒரு வீட்டுக்குள்ளாரையே உட்கார்ந்து ஒரு சின்ன திரையில பாத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப ரசிச்சு கேட்க முடிஞ்சது, நல்லா இருந்தது. இந்த சட்டம் பத்தி ஐயா, ஒரு நீதியரசர் ராமசுப்ரமணியம் ஐயாவை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அவரோட ஒரு கம்பனில் சட்டமும் நீதியும் ஒரு ஒரு நூல் எழுதியிருக்கிறாருங்க, உங்களுக்கு தகவலுக்காக சொல்லலான் இருக்கிறேன். பெரிய இருக்கு எனக்கு அந்த நூல், கம்பனில் சட்டமும் நீதியும், கம்பன்லயே எவ்வளவு சட்டங்கள் பத்தி வருது அப்படின்னு ஒரு புத்தகமே வெளியிருக்கேன். இந்த தகவல் சொல்லலாம்னு பாக்குறேன். இதே தவிர்த்து இன்னொரு விஷயமும் கலந்துக்கலாம்னு பாக்குறேன். பேச்சுதானே இந்த விபீஷணனை சேர்த்துக்கணும் அப்படின்றப்போ ஒரு சின்ன ஆர்குமெண்ட் நடக்குது எனக்கு, நம்ம அது ஒரு கோர்ட்ல நடக்கிற ஆர்குமெண்ட் மாதிரி தெரியுது. எந்த இடம்? நான் ஒரு பொறியாளர், அதனால ஒரு எனக்கு என்னோட பார்வையில் அப்படிப்படுது. ஒரு அவரை சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேக்குறப்போ, ஒரு சின்ன மைந்தன் அப்படின்னு குட்டி குரங்க கூப்பிட்டு சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேக்குறப்போ அவர் சொல்றாரு, ஏதோ பெரியவங்க நீங்களா பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்து சுக்ரீவனை பார்த்து கேக்குறாரு ராமன், சேர்த்துக்கலாமா அப்படின்னு. அவர் சுக்ரீவன் என்ன சொல்றாரு, இவருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் ராவணன் கூட இருந்துட்டாரு, இப்ப திடீர்னு இந்த பக்கம் வந்துடுறாரு, நாளைக்கு இங்க ஏதாவது பிரச்சனைனா ஓடிடுவாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அதனால இவரை சேர்த்துக்க வேணாம் அப்படின்றாரு. ஒரு ஆளு நியூட்ரல் ஒரு ஒப்பீனியன், இன்னொரு பக்கம் நெகட்டிவ் ஒப்பீனியன். அடுத்து ஹனுமன் தான் சொல்றாரு, இல்ல இல்ல இவரை சேர்த்துக்கலாம், ஒரு ரீசன் வரிசையா எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுக்கிற ரீசனை பாக்குறப்போ அவங்க சொல்றாங்க, இந்த ரீசன் எல்லாம் பாக்குறப்போ ஒரு ஒரு ஆக்சுவல் ஐ விட்னஸ் மாதிரி அவர் போய் பார்த்துட்டு வந்ததை தான் சொல்றாரு. ராமன் ஜட்ஜ்மெண்ட் கடைசியா சொல்றப்போ மத்தவங்க எல்லாரோட யூகமா தான் சொல்றாங்க, ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி சொல்றாங்க, ஆனா இவரை மட்டும்தான் போய் பார்த்துட்டு வந்து ஐ விட்னஸ் பார்த்துட்டு சொன்னதுனால இவரோட வியூவை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாரு. சின்ன கருத்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். இதே மாதிரி ஏதாவது வந்ததுன்னா சொல்லுங்க, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இது வந்து இன்ஃபேக்ட் கோர்ட் சீன்ற விட கிருஷ்ணமுக்தி சார், இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ல டாப் பொசிஷன்ல இருக்கிறவங்க ஒரு கிரைசிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு கம்பன் சொன்ன இடம்னு பார்ப்போம். பிகாஸ் ராமன் ஹாஸ் டிசைடட் டு அட்மிட் வீடன், வீடனை சேர்த்துக்கணும்ன்றதுல முடிவாயிட்டு மனசு. ஆனா ஒரு மேனேஜ் பெரிய டாப் மோஸ்ட்ல இருக்கவங்க எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கணும், இல்லைன்னா இண்டிவிஜுவல் முடிவு மாதிரி ஆயிடுமே அப்படின்ட்டு உட்காந்து பேசுறப்ப எல்லாருடைய கருத்தையும் கேட்ட மாதிரி கேட்டு, அதுல நீங்க சொன்ன மாதிரி சுக்ரீவன் தான் எதிர்ப்பான். எதிர்க்கிற சுக்ரீவன் சொல்ற காரணம், அண்ணனை ஏமாத்திட்டு வரவனை எப்படி நம்புறதுன்னுவான், இவன் தான் அண்ணனையே கொண்டுட்டு வந்து உட்காந்துருக்குவன். அப்ப நாங்க வேடிக்கை சொல்ற இந்த நாட்டுல எவன் எதை பேசக்கூடாது அவன் தான் அதை பேசுவான்றதுக்கு சுக்ரீவன் உதாரணம். ராமன் அனுமன் பேசாம இருப்பா, ராமன் அவனை கொஞ்சம் போக் பண்ணி விடுவான். அனுமன் அவனை பார்த்தா ஏதோ சொல்லணும் போல நினைக்கிற மாதிரி தெரியுதே சொல்லு அப்படின்னு உடனேதான் அவன் பெரியவங்க எல்லாம் பேசிட்டாங்க நான் என்ன பேசுறேன். சோ மோர் தென் அ கோர்ட் சீன், ஒரு கிரைசிஸ் ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்க எல்லாரோடய நடக்கும்போது தன்னுடைய கருத்தை இருக்கக்கூடிய டாப் ஆள் கொண்டு வர்றதுக்கு அந்த ஆர்குமெண்ட்டை எப்படி கொண்டு போறாருன்றது ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம். சார் அடுத்து மிஸ்டர் இளங்கோவன் ஒருத்தர் கேட்கணும்னு இருக்காங்க, ஒரு நிமிஷம். சார் வணக்கம். சார் வணக்கங்க சார். ஒண்ணும் இல்லை சார், இப்ப இந்த சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாண்டியம்மனோட அடிப்படை தவறு வந்து தன்னுடைய மனைவி அருகில் இருக்கும் போது
வேறு ஒரு பெண்ணை வந்து அவன் தவறாக பார்த்ததுனால தானே சார் இது அடிப்படை தவறுல வந்து ஆரம்பிக்கிறது வந்து வேற ஒரு பெண்ணை வந்து அவன் வந்து தன் மனைவி பக்கத்துல இருக்கிறதுனால தவறா பார்த்ததுனால மட்டுமே இது வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குல்ல சார். பாண்டிய மன்னனோட ஒரே தவறு இதுதான், இதுல இருந்து ஆரம்பிக்குதா, அதுக்கு பின்னாடி அவன் நீதி தர வர்றான். ஆனா முதல் சர்க்கிள் வந்து அவனுக்கு வந்து இன்னொரு பெண்ணோட தகதான முறையோ அல்ல அவனால வேறு ஒரு முறையில பார்க்கப்படுவதனால அவனோட தவறுகள் ஆரம்பிக்கிறதா சார், அவனோட வீழ்ச்சி ஆரம்பிக்கிறதா? அப்படியா கேக்குறீங்களா? ஆமா சார், அவனோட முதல் தவறு தானே சார், அந்த அந்த முதல் தவறு வந்து அவனுடைய வீழ்ச்சிக்கே காரணம் ஆயிருது. நீதி தவறுதுக்கும் அவன் வந்து ஒரு காரணம் ஆரம்பிச்சிடறான். அது ஒரு ஒரு போற போக்குலதான் இளங்கோடிகள் சொல்லிட்டு போறாரு, அந்த நாட்டிய பெண்ண தவறா பார்த்தான்றது வந்து போற போக்குல சொல்றது. அதுல எங்க ஸ்லிப் ஆறானா, அப்படி பார்த்ததோ இல்ல மனையை சமாதானப்படுத்துறதுக்காக அவன் வேகமா போறதுன்றதுலாம் ஒரு ஃபேமிலி இஷ்யூ. சரி சார், பட் ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டேன் திருடன் என்கிட்டதான் இருக்கிறான்னு சொல்றப்ப இவன் டெலிவர் பண்ண வேண்டியது ஒரு ஜட்ஜ் மாதிரி. இட் இஸ் நாட் அ ஃபேமிலி இஷ்யூ. சோ தன்னுடைய ஃபேமிலி இஷ்யூல வந்து ஒரு பிரச்சனைய தான் கொடுக்கற ஜட்மெண்ட்ல கொண்டாந்து லிங்க் பண்ணாம பாருங்க, அங்கதான் பாண்டிய ஸ்லிப் ஆனா. மனைவியை தான் வந்து ஒரு தவறான ஒரு இதுக்கு காரணமாயிருந்தாங்க சார். சமாதான தெரியல வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லாம அவர் நீதி தவறதுக்கு காரணமே வந்து ஒரு 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 பெண்ணால, அதாவது ஆரம்பம் வந்து ஒரு பெண்ணால ஆரம்பிக்கும் அதுதான் புரிந்து யார் மாட்டும் குரல் சொல்றது, அதுதான் யாரா இருந்தாலும் என்ன நீ அவன் எங்கிட்டதான் இருக்காங்க, உங்ககிட்ட எப்படிதான் எங்க அந்த சிலம்பு காட்டு நம்ம சுரேஷ் ஃப்ரெண்ட்ஸ் சார் கேட்டாங்களா, சுப்ரமணியன் சார் அவங்க கேட்ட மாதிரிதான் அந்த சிலம்பு கொண்டு வா பாக்கலாம், இல்ல அவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறா ஏதாவது ஒன்னு சொல்லாம அத கொண்டு எடுத்துக்கிறா சிலம்பாருட்டானே, அந்த இடத்துலதான் அவன் பிழைப்பட்டதா ஃபீல் பண்ண வேண்டும். அவன் செய்த ஒரே ஒரு தவறு, அது நீதி பாராட்டத்துல அவன் செய்த ஒரே ஒரு தவறு தான் அவனோட உயிரே குடிக்கிறதா. முடிஞ்சு வச்சு. அப்ப அவன் செய்யற ஒரே ஒரு தவறு நீதி பாராமரி, இவ்வளவு நாள் நீதி தவறாத அவன் வந்து ஒரு சூழ்நிலையில அவன் செய்யற மிகப்பெரிய தவறு அவனோட நீதி பரிபாலத்துல இருந்து அவன் தவறும் பட்சத்தில் வேற எப்படி நல்லவனா இருந்தாலும் அவனுடைய வீழ்ச்சியோ அவனோட இறப்பிற்கு அவனே காரணமாகும். அதான் அடிப்படை மானஸ்தன் இல்ல, அதனால அவன் அதே வார்த்தை தான் சொன்னான், அவன் வந்து தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் கெடுகை நாள் விழுறது, அவன் எப்ப அப்படி பதறிப்ப விழுந்தானா இப்ப இதுவரையில அவன் அவனோட ஜட்மெண்ட் தப்பாவே போலன்றது அதுல இருந்து யூ கேன் இன்ஃபர். மேலும் ஒருத்தர் இருக்காரு மிஸ்டர் சுந்தர் மோகன், உங்க கூட பேசணும்னார் சார். வணக்கம். வணக்கம், ரொம்ப அருமையா இருந்தது, நல்லது. எனக்கு ஒரு சந்தேகங்க, இந்த தீர்ப்புக்கு மேல இலக்கியத்துல தீர்ப்புக்கு மேல மேல்முறையீடு இருந்ததா ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு இருந்தது, அப்பீல் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இலக்கியத்துல இருந்ததுங்களா? இல்ல அந்த மாதிரி இல்ல, என்ன ராஜா தான் தீர்ப்பு கொடுக்கறதுனால இல்ல, அப்படி எதுவும் இருந்த மாதிரி இல்ல இலக்கியத்துல. சரிங்க, அதான். ஆனா மேல்முறையீடு பாரதியார் கருத்துல நிறைய இருக்கு, நடந்ததான் பாரதி எழுதியிருக்கான், வெள்ளக்கார காலத்துல அப்பீல் இருந்தது இல்ல. வெள்ளக்காரன் வரும்போதே அது இது வரைக்கும் போயிடுச்சு இல்ல, கிரவுன் வரையில போயிருச்சு, அந்த இங்க இருக்க லோயர் கோர்ட்டு பாலகங்காதர திலகர்னு ஒரு லீடரை அரெஸ்ட் பண்ணி இவங்க ரெண்டு லோயர் கோர்ட்லயும் செஷன்ஸ் கோர்ட்லயும் தண்டனை கொடுத்து ஹைகோர்ட்ல ரிலீஸ் பண்ணதை பத்தி பாரதி எழுதுறான். எழுதிட்டு அவன் வந்து அங்கங்க பெஞ்ச் வைக்கிறத பத்தி எழுதுறான் பாரதி. பெஞ்ச் அவன் என்ன சொல்றான், எல்லாத்தையும் முடிச்சிட்டு பாலகங்காதர திலகர் கையில பணம் இருந்தது, அதனால அப்பீல் போய்
தான் குற்றவாளி இல்ல நிரூபிச்சிட்டாரு, பணம் இல்லாத ஏழை அப்பீல் போக முடியலன்னாக்கா என்னதான் ஆகும், அதுலதான் என்ன துரதிருஷ்டவசமான தேசம்னு எழுதுவோம் பாரு. அப்பீல் இது கோர்ட்டுக்கு எல்லாம் பெஞ்ச் அங்கங்க இருந்தா நல்லதுன்ற ஃபர்ஸ்ட் கருத்து சொன்னவும் மகாகவி பாரதி தான். ரொம்ப நன்றிங்க. ஓகே நன்றி சார். அவ்வளவுதான் நினைக்கிறேன். மிஸ்டர் சுரேஷ் பேசுவார் சார். ஆ சுரேஷ். சார் வணக்கம். சொல்லுங்க சுரேஷ். மிக்க நன்றி, ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவு. உங்களுக்கு மிக்க நன்றி. நீதியரசர் பி என் பிரகாஷ் அவர்களுக்கும் நன்றி. செஷன் ரொம்ப நல்லா போச்சு. அதை விட க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வருமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ க்வெஸ்சன்ஸ், மை காட். 1988 உங்ககிட்ட வந்தேன், ஒரு நானும் ஓம் பிரகாஷும் ஜூனியரா. அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ இன்னைக்கும் அதே மாதிரி இருக்கீங்க. மற்ற விஷயங்கள் நிறைய மாறி இருக்கு. உங்க செஷனுக்கு ரொம்ப நன்றி. திருப்பும் இந்த மாதிரி செஷன்ஸ் நீங்க நிறைய பண்ணணும்னு எனக்கு விருப்பம். தேங்க்ஸ். நன்றி. நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும்.